بسم الله الرحمن الرحيم. இங்கே கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இஸ்லாத்தை பற்றி உண்டான ஒரு சிறிய அறிமுகத்தினை நான் துவக்குகிறேன். நாங்கள் இன்றைக்கு பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இன்றைய அரபு நாட்டில் முகம்மது என்ற ஒரு மனிதர் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி சென்ற வாழ்க்கை நெறிமுறைதான் இஸ்லாம் என்பது. இந்த முகம்மது அவர்கள் கிபி 571 ஆண்டில் அரபு நாட்டின் மக்கா என்ற நகரத்திலே பிறந்தார்கள். சின்னஞ்சிறு வயதிலே தன்னுடைய பெற்றோர்களை இழந்து அனாதையாகிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய பாட்டனார், தந்தையுடைய தந்தை தாத்தா, அவர் இந்த பேர குழந்தையை எடுத்து வளர்த்தார். அவர் இறந்ததற்கு பிறகு இந்த முகமதுடைய பெரிய தகப்பனார் இந்த முகமதை எடுத்து பராமரிப்பிலே தன்னுடைய பராமரிப்பிலே வளர்த்து வந்தார். இவ்வாறு அந்த மக்காவில் 40 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்திய இந்த முகமது அவர்கள் தன்னுடைய 40வது வயதில், எனக்கு இறைவனிடமிருந்து செய்திகள் வருகிறது, இறைவன் என்னை தன்னுடைய தூதராக தேர்வு செய்திருக்கிறான், அவன் எனக்கு சொல்லுகிற செய்திகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், அவன் எவ்வாறு எனக்கு கட்டளையிடுகிறானோ அதன்படி நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று எனக்கு சொல்லுமாறு என்னை ஏவுகிறான் என்று தன்னை இறை தூதர் என்று தன்னுடைய 40வது வயதிலே அறிமுகப்படுத்தினார். அந்த வார்த்தைகளை நம்பி ஏற்று அவரை கடவுளுடைய தூதர் தான், இறைவனின் தூதர் தான் என்பதை நம்பிக்கொண்டு அவர் என்னவெல்லாம் சொன்னாரோ என்னவெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் நாங்கள் எங்களுக்குரிய வாழ்க்கையின் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அவர் இறை தூதர் என்று சொன்னதை நாங்கள் நம்பினோமே, எவ்வாறு நம்பினோம், எங்களுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் நம்பவில்லை. அவர் இறைவனின் தூதர் என்று சொன்னார், சொன்ன உடனே நல்ல மனிதர், பெரிய மனிதர், வயதில் மூத்தவர் என்ற மாதிரி கோணத்தில் அவரை நம்பவில்லை. எங்களுடைய தாத்தா படி நம்பினார், என்னுடைய தந்தை அவ்வாறு நம்பினார், எங்களுடைய பல தலைமுறையினர்கள் அவரை இறைவனின் தூதர் என்று நம்பினார்கள். அதனால் நாங்களும் அவரை இறை தூதர் என்று நம்பிக்கொள்ளவில்லை. அவர் இறை தூதர் என்று சொல்லுகிறாரே, உண்மையிலே அவர் இறை தூதர் தானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு பல கோணங்களில் நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அந்த ஆய்வின் முடிவிலே தான் இவர் பொய் சொல்லவில்லை, இறை தூதர் என்று இவர் சொல்லக்கூடிய வார்த்தை பொய்யான வார்த்தை இல்லை, நிஜமாகத்தான் உண்மையாகத்தான் சொல்கிறார், இவர் உண்மையிலே இறைவனின் தூதர் தான் என்பதை ஆய்வு செய்து கண்டறிந்து அதனுடைய உண்மை நிலையை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அவரை இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டோம். அவரை இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டதற்கு பிறகு அவர் என்ன சொல்லுகிறாரோ, என்ன வாழ்க்கையில் வழிகாட்டுகிறாரோ அதனை நாங்கள் ஏற்று செயல்படுத்துகிறோம். என்ன ஆய்வு அவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், 40 வயது வரைக்கும் இப்படி ஏழ்மையிலே கழிந்த அவருடைய வாழ்க்கை, 40 வயதுக்கு பிறகு இந்த கொள்கையை உலகத்திற்கு சொல்லுவதனால் என்ன பயன், ஏன் அவர் சொல்ல வேண்டும் என்று யோசித்து பார்த்தால், உலகத்தில் பல பேர் இருக்கிறார்கள், பல்வேறு தலைவர்கள், புதிய புதிய சித்தாந்தங்களை உருவாக்கியவர்கள், பல்வேறு மத தலைவர்களை பார்க்கிறோம். யாராக இருந்தாலும் புதிய ஒரு கொள்கையை சொல்லி அவர் உலகத்தில் ஏதேனும் ஒரு கருத்துக்களை, ஒரு புரட்சியை தோற்றுவிக்க நாடினால் அதற்கு பின்னணியாக பல காரணங்கள் இருக்கும். ஒரு பொய்யான வாதத்தை ஒருவர் எடுத்து வைக்கிறார் என்று சொன்னால், சில நேரங்களில் பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு நிறைய சம்பாதிக்கணும், புதுசு புதுசாக கருத்துக்களை சொல்லி மக்களை நமக்கு பின்னாடி வர வச்சு அவங்கள்ட்ட இருந்து காசு பணத்தை சேர்த்து நம்ம சொகுசான வாழ்க்கை வாழணும் என்பதற்காக வேண்டி சில பேர் சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாக்குறோம் அது மாதிரி அவங்க பின்னாடி மக்கள் போறது. ஒண்ணுமில்லாம வாழ்க்கையை துவங்கியவர், ஆன்மீகத்தின் பெயரால் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களை இன்னைக்கு கூட நாம பார்க்கத்தான் செய்கிறோம். நபிகள் நாயகம் அப்படி காசுக்கு ஆசைப்பட்டு இந்த கொள்கையை சொன்னாரா என்று அவருடைய வாழ்க்கை ஆய்வு செய்தார். கண்டிப்பாக சத்தியமாக அவருடைய வரலாற்றை படிக்கிற யாராக இருந்தாலும் இவர் பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த கொள்கையை சொல்லவில்லை என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். 40 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்த இந்த வாழ்க்கையில
சின்ன சின்னதா வியாபாரம் செய்து அவருடைய பெரிய தகப்பனாரோடு சேர்ந்து வெளிநாடுகளுக்கு போய் சிரியாங்கிற பகுதிக்கு போய் வணிகம் செய்து பல லட்சங்களை அவர் சம்பாதிக்கிறார். அத்தோடு மட்டுமில்லை, அவருடைய 25வது வயதில் திருமணம் முடிக்கிறார். யாரை திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால், அந்த ஊரிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரியாக கருதப்பட்ட ஹதீஜா என்ற ஒரு பெண்ணை மனம் முடிக்கிறார். அந்த வழியாகவும் இவருக்கு பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் வருகிறது. 40 வயதில் இவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால், இந்த கொள்கையை உலகத்துக்கு சொல்லும் பொழுது அவர் அன்றைய மக்காவிலே ஒரு பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர். அவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர் இந்த கொள்கையை சொல்ல ஆரம்பித்ததற்கு பிறகு ஊரில் சில பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள், பல பேர் ஏற்க மறுக்கிறார்கள். புதிய புதிய கொள்கையை சொல்றாரு என்று சொல்லி அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். அந்த கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய காசு பணத்தை எல்லாம் அவர் செலவிட ஆரம்பிக்கிறார். செலவிட்டு 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 அவருடைய பிற்கால வாழ்க்கை முறை எந்த அளவிற்கு மாறி போனது என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய வறுமையினுடைய ஓரத்திற்கு தள்ளப்படுகிறார். அவருடைய பிற்கால வாழ்க்கையை பற்றி அவருடைய மனைவி சொல்லுகிறார், அதெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரது மனைவி சொல்கிறார், நாங்கள் வந்து சில நாட்களில் எங்களுடைய வீடுகளில் 1 மாத காலமாக வீட்டில் அடுப்பறிக்காமல் வாழ்ந்த நாட்களும் உண்டு. சில நேரங்களில் 2 மாத காலங்கள் கூட வீட்டில் அடுப்பே நாங்கள் எரிச்சதில்லை. அடுப்பு எரித்ததில்லை என்று சொன்னால் வெளியில ஹோட்டல் இறங்கி சாப்பிட்டாங்க அர்த்தம் இல்லை. அடுப்பு எரிப்பதற்குரிய எந்த முகாந்திரம் எந்த தேவையும் ஏற்படுறாங்க. சாப்பாட்டுக்குரிய சமையலுக்குரிய எந்த பொருளும் இல்லை. அரிசி இல்லை, கோதுமை இல்லை, எதுவுமே இல்லாம நாங்கள் பல நாட்கள் வாழ்க்கையை கடத்தி இருக்கிறோம். எப்படி மாச கணக்கில் இருந்தார்கள் என்று சொன்னால், மக்காவில தோட்டங்களை விளையக்கூடிய பேரித்து மரங்களை 2 எடுத்து வாயில போட்டுக்குவோம், ஒரு நம்மளை தண்ணியில் குடிப்போம், அத்தோடு எங்களுடைய ஒரு நேர உணவு தேவையை முடித்துக் கொள்வோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று சொல்லி பல மாதங்கள் சோற்றுக்கு வழி இல்லாமல் சிரமப்படுகிற அளவிற்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் இந்த கொள்கையினால் மாறிப்போனார். ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு காசு சம்பாதித்தார்னு சொல்ல முடியாது. இந்த கொள்கைக்காக தன்னுடைய காசு பணத்தை தியாகம் செய்தவர் தான் இந்த நபிகள் நாயகம் அவர்கள். அது மட்டுமில்ல, அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்போவாவது ஒரு சாப்பிடுறாரு, அந்த சாப்பாடு கூட எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த சாப்பாட்டை கோதுமை தான், அந்த காலத்து உணவு, இன்றைக்கு கூட அரபு நாட்டில் உணவு கோதுமை தான், கோதுமை ரொட்டி தான். கோதுமையை எடுத்து ஒரு திருகையில போட்டு திருக்குவாங்க. அதை திருகி எடுத்து லேசா உடஞ்சும் உடையாமலும் உம்மியும் கோதுமையுமா இருக்கும். அதை எடுத்து கையில வச்சு ஊதுவாங்க, உம்மியெல்லாம் பறந்துடும். அதுக்கு பிறகு அதில் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி குழைச்சி அந்த மாவையே அப்படியே சாப்பிட்டு விடுவார்கள் பல நாட்களில். அவருடைய உணவு இப்படித்தான் இருந்திருக்கிறது. பல நாட்கள் பல வருடங்கள் இந்த கொள்கையை சொல்ல ஆரம்பித்ததற்கு பிறகு அவருடைய உணவுக்காக அவர் கஷ்டப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, மேலும் சொல்கிறார், அவர் வந்து சில நேரங்களில் ரொட்டி சுட்டுவிட்டு அந்த ரொட்டிக்கு தொடுகறி வைப்பார்கள். தொடுகறி, ஒரு நாள் ஒரு தொடுகறியை சாப்பிட்டு நம்ம ஏதாவது முக்கி சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அவர் முக்கி சாப்பிடுகிறார். முக்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தா, வினிகர் இருக்குல்ல, வினிகர் புளிக்கிறதுக்காக வேண்டி, கறி எல்லாம் சீக்கிரம் வேகிறதுக்காக வேண்டி ஊத்துவோமே, அந்த வினிகரை வச்சிருக்கிறாங்க. வினிகரை முக்கி அவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றாரு, இந்த சாம்பார் இந்த சால்னா ரொம்ப டேஸ்டா இருக்கிற, அது ஒரு சால்னாவே இல்லை, அதுல உப்பு உரப்பு புளிப்பு, எண்ணெய் ஊத்தி தாளிச்சு போடல, வெங்காயத்தை வெட்டி போடல, கருவேப்பில ஒண்ணுமே இல்ல, வெறும் வினிகரை சாப்பிடக்கூடியவர் இந்த சால்னா அருமையாக இருக்கிறதே என்று சொல்கிறார். அந்த சால்னா அவருடைய நாக்குக்கு அருமையாக தெரிகிறதுனா என்ன அர்த்தம், அதை விட உயர்ந்த சால்னாவை பல நாட்களாக அவர் சாப்பிடல, அதை விட அது கூட கிடைக்கல, இது கிடைச்ச உடனே பெருசா தெரியும். ஒண்ணுமே இல்லாத வயிற்றுல 4 நாள் பட்டினி கிடைக்கிறவருக்கு பழைய சோறை கொடுத்தா எப்படி இருக்கும், ரொம்ப மதுரமா தெரியுமே, ரொம்ப இன்பமா தெரியுமே. அது மாதிரி இவருக்கு வினிகர் என்பது ரொம்ப சுவையான சால்னாவாக அவருக்கு தென்படுகிறது. இப்படி அவருடைய வாழ்நாளை கழித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் காசு பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த கொள்கையை உலகத்திற்கு சொன்னார் என்று அவருடைய வரலாற்றில் அவர் பட்ட ஏழ்மையினுடைய சுவடுகளை படித்து பார்த்தால், இவர் காசுக்கு ஆசைப்பட்டு சொல்லவில்லை என்பதனை படிக்கிற யாரும் தெரிந்து கொள்ள முடியும். சரி, புகழுக்கு ஆசைப்பட்டு சில பேர் இருப்பார்கள், காசு பண நோக்கம் இருக்காது, நிறைய அந்தஸ்து வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும், மாலை மரியாதைகள் வேணும், நம்மளை 4 பேர் கும்பிடணும், அதுக்காக வேண்டி சொன்னாரா? அந்த கோணத்தில் ஆய்வு செய்தாலும் அவர் அதற்காகவும் இந்த கொள்கையை சொல்லவில்லை என்பதனை அவருடைய வரலாறு சொல்கிறார். இன்றைக்கு சாதாரணமாக சின்னஞ்சிறு தலைவர்கள் கூட தாம் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யாரா இருந்தாலும் தலைமை பதவிக்கு வந்துவிட்டால் அவங்கள 4 பேர் புகழணும். இன்னைக்கு தலைவருக்குரிய இலக்கணமே அப்படித்தான் இருக்கு. மேடையில உட்கார வச்சுக்கிட்டு தலைவரை ஊத்து ஊத்துன்னு ஊத்துனாதான் தலைவர் சந்தோஷப்படுறார். எவனா ஒருத்தர் புகழாம பேசிவிட்டான், தலைவர் பேரை சொல்லிவிட்டான், கருணாநிதினு சொல்லிட்டான், ஜெயலலிதான்னு சொல்லிவிட்டான், தலைவர் பேரை சொல்லி என்ன பேசுறான், பெயரை சொல்வதை கூட மரியாதை குறைவாக கருதக்கூடிய தலைவர்கள் வாழ்கிற இந்த காலத்தில்
புகழ்ச்சி ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர்களுக்கு மத்தியில நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு கட்டளை இடுகிறார், என்னை நீங்கள் புகழாதீர்கள். வெறும் வாயில சொன்ன வார்த்தை இல்லை இது. இன்னைக்கு கூட தலைவர்கள் சொல்லத்தான் செய்யறாங்க, புகழாதப்பான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? கூட ரெண்டு சேர்த்து புகழுன்னு அர்த்தம். விடுங்க தலைவரா, உங்களை புகழாம வேற யார புகழ்றதுன்னு ஒரு ரெண்டு பிட்ட கூட ரெண்டு ஓட்டுறதுக்காக வேண்டி அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். உண்மையில நபிகள் நாயகம் புகழாதே என்று சொன்னது இது மாதிரியான நோக்கத்திற்கா? கூட ரெண்டு சேர்த்து புகழ என்பதற்கா? புகழாதீர்கள் என்று சொன்ன அவர் நபி அவர்கள் அந்த புகழக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் கண்டிக்கிறார். அவர் தனது அறியாமையினால் அவருடைய தொண்டர்கள், அவரை தூள் சூழ்ந்திருக்கிற தோழர்கள் அவரை புகழும் போது கூட அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி என்னை புகழாதீர்கள் என்று அவர் தடுத்து அதுல உண்மையாளராக இருக்கிறார். ஒரு தடவை அவருடைய மகன், சின்னஞ்சிறிய மகன், ஒரு 17 மாச பையன் இப்ராஹிம், அந்த பையன் திடீர்னு இறந்து விடுகிறான், நோயாளிப்பட்டு இறந்துடுறான். அந்த சிறுவன் இறந்த உடனே அன்றைய துக்கம், துக்கத்தின வேதனையில் அழுது கொண்டிருக்கிறான் நபிகள் நாயகம். அன்றைய தினம் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது. வெளியில அவருடைய வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய தோழர்கள் பேசிக் கொள்கிறார்கள், இன்றைக்கு நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்திருக்கிறார்ல, அதனாலதான் சூரியனே கிரகணம் அனுஷ்டிக்குது. சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு தலைவர் வருவாரு, வந்த உடனே தலைவர் நம்ம பூமியில கால் எடுத்து வச்சாரியா, வானம் மழை கொட்டோ கொட்டுன்னு. தலைவருக்கு சம்பந்தமே இருக்காரு, தலைவர் பல்லக்காட்டி சித்திக்கிட்டே இருப்பார். இவரா மழையை பெய்ய சொன்னாரு, இவருக்கு மழைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஆனா சொன்ன உடனே சந்தோஷப்படுவார், உண்மையோ பொய்யோ நாலு பேர் சொல்றான்னு சொல்லிட்டு. ஆனா நபிகள் நாயகத்தை அந்த காலத்து மக்களிடத்தில் இருக்கிற அந்த அறியாமையின் அடிப்படையில் நபிகள் நாயகத்தின் மகன் இறந்து விட்டார்ல, அதற்காகத்தான் இந்த வானம் துக்கம் அனுஷ்டிக்கிறது, சூரியன் துக்கம் அனுஷ்டிக்கிறது, கிரகணம் பிடிக்கிறது என்று வெளியில பேசிக் கொள்கிறார்கள். அவர்கிட்ட கூட சொல்லல. அந்த செய்தி காதல விழுந்தவுடன் உள்ள இருக்கிற நபிகளாக வெளியில வர்றாங்க. வெளியில வந்து யார் இப்படி சொன்னது? என் மகனுடைய இறப்புக்காகத்தான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று யார் சொன்னது? அது கடவுள் படைத்து வைத்திருக்கிற சூரியன் சந்திரன் என்பது மனித வாழ்க்கைக்காக கடவுள் படைத்து விட்டிருக்கிற ஒரு பொருள், அதுக்கு என் மகனுடைய இறப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. கடவுள் என்ன திட்டம் போடுகிறாரோ, அதற்கு என்ன கலையிட்டிருக்கிறாரோ, இன்றைக்கு இப்படி சுத்த வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு அந்த தினத்தில் கடவுளின் ஆணைப்படி சுற்றி சுழண்டு கொண்டிருக்கிற ஒரு கோளுக்கும் என்னுடைய மகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இவ்வாறு சொல்லாதீர்கள். ஏன் சொல்லணும்? புகழை விரும்பக்கூடிய மனிதராக இருந்திருந்தால் அந்த வேதனை ஒரு புறத்தில் இருந்தால் கூட, மகன் இறந்த துக்கம் மனதை அடைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கூட மக்கள் தம்மை அறியாமையினால் புகழ்கிறார்கள், அவர்களுக்கு அதை சொல்லிக்காட்டி திருத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருத்துகிறாரே, இவரை புகழுக்கு ஆசைப்பட்டவர் என்று சொல்லி இருக்க முடியுமா? அது மட்டுமில்லை, அவர் வாழ்ந்த அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கையில் இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்பு அவர் புகழின் உச்சியில்தான் அந்த ஊரிலே பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கு பேரு முகம்மது, ஆனால் அந்த ஊர்ல அவரை முகம்மதுன்னு சொல்லி கூப்பிட மாட்டார்கள், அவருடைய பெயரை மாற்றிடுவாங்க, அல் அமீன் என்று சொல்வார்கள். அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர் அர்த்தம். அசாதிக் என்று அவரை கூப்பிடுவார்கள், சாதிக் என்றால் உண்மை பேசுகிறவர் என்று அர்த்தம். அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடாமல் அவருடைய பண்பை சொல்லி அந்த மக்கள் அவரை பாராட்டுகிற அளவிற்கு, அவரை அழைக்கின்ற அளவுக்கு புகழின் உச்சியில் தான் அவர் ஏற்கனவே இருந்தார். அப்படிப்பட்ட ஒருத்தர் இதை சொன்னதற்கு பிறகு புகழுக்காக ஆசைப்பட்டு எதையும் செய்ததாக தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு அவரும் அவருடைய தோழர்களும் ஒட்டகத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு கிராமத்து மனிதர், அவருடைய ஒட்டகமும் அதுல வருது. அப்பதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டவர். ரெண்டு ஒட்டகமும் போய்கிட்டே இருக்கும் போது நபிகள் நாயகத்துடைய ஒட்டகத்தை இந்த கிராமத்து மனிதருடைய ஒட்டகம் முந்தி போயிடும். உடனே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு, கூட வந்த தோழர்களுக்கு அது ஒரு விதமான மனத்துல வருத்தத்தை ஏற்படுது. நபிகள் நாயகத்தை முந்தி இருந்தாலும் போயிட்டார. ஏன்னா பொதுவாவே மனுஷன் யதார்த்தம் என்னன்னா, தாங்கள் யாரை நேசிக்கிறார்களோ அவர்கள் வந்து என்றைக்குமே ஜெயித்துக் கொண்டே இருக்கணும்னு விரும்புவாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் தோக்கிற மாதிரி, பின்தள்ளப்படுகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டால் எந்த மனுஷனாலையும் தன்னுடைய தலைவர்கள் தோற்பதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. தோற்பதோ அல்லது மரியாதை குறைவாக நடத்தப்படுவதையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாதாரண கிரிக்கெட் எடுத்துக்க, போய் ஜெயிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க, மாலை மரியாதையா கிடைக்கும், வீடு வரைக்கும் தொண்டர்கள் கொண்டு வந்து வீட்டுல கொண்டு விட்டுட்டு போவாங்க. எங்கேயாவது போய் ஒரு நாள் தோத்துட்டு வந்துருக்கோம், ரெடியா ஏர்போர்ட்ல பெரிய பாதுகாப்போட வரணும், கையில முட்டை, அலுவல முட்டை, தக்காளி இக்காளி எல்லாத்தையும் ரெடியா வச்சிருப்பான். தோத்துட்டு வந்துட்டேதான் அள்ளி எழுது. தோல்வியை தோத்துட்டா என்னமோ ஒரு பெரிய அவமானம் நிகழ்ந்து விட்டதா நினைப்பது உலகத்துல. ஒரு கோழி சந்தை நடக்கட்டுமே, பொங்கல் நடந்துச்சுல, கோழி சந்தைக்காக அடித்துக் கொண்டு வரல தெரியுது. தான் கோழி தோத்து போச்சான், எதிராளி கோழி ஜெயிச்சிருச்சான்,
ஒரு கோழி தன்னுடைய தன் தரப்பு கோழி தோற்று விட்டால் கூட தாங்க முடியாத மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்ப ஒரு கிராமத்து மனிதனுடைய ஒட்டகம், நபிகள் நாயகத்தின் ஒட்டகத்தை முந்தியவுடன் அருகில் இருக்கிற தோழர்களுக்கு நபிகள் நாயகத்தை முந்திக்கிட்டு அவரை பின்னாடி தள்ளுற மாதிரி இவர் போயிட்டார என்று வருத்தப்படுகிறார்கள், பேசிக் கொள்கிறார்கள். அவங்களை பார்த்த உடனே இதை அவர்களுடைய முகத்தின் அந்த ரேகையில் இருந்து அறிந்து கொள்கிறார். இது போனதை பார்த்துக்கிட்டு இவங்க தப்பா நினைக்கிறாங்க போல இருக்கு. உடனே தன்னுடைய தோழர்களை அழைத்து சொல்கிறார், உலகத்திலே உயர்ந்து செல்லுகின்ற எந்த ஒன்றும் ஒரு நாள் தாழாமல் இருப்பதில்லை. உயர்ச்சிதான் என்று எதுவுமே கிடையாது. எந்த மனுஷனா இருந்தாலும் வெற்றிதான், தோல்வியே வாழ்க்கையில கிடையாதுன்னு சொன்ன மனுஷனே கிடையாது. ஏன் சொல்லணும், அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது. அது மாதிரியான கட்டங்களில் கூட தங்களின் அறியாமையால் அந்த காலத்து மக்கள் நபிகள் நாயகத்தை புகழின் உச்சியிலே தூக்கி வைக்க நினைத்தால் அதை சொல்லி தடுத்து நிறுத்தி நானும் உங்களை போன்ற மனிதன் தான். இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். அதை தாண்டி உங்களுக்கும் எனக்கும் வேறு பேதம் இல்லை. நானும் உங்களை மாதிரி சாதாரண கரியை வறுத்து தின்னுபுட்டு கஞ்சியை குடிச்சு கொண்டிருந்த ஒரு அடிமை தாயின் பிள்ளைதான். இப்படி எல்லாம் தன்னுடைய மக்களிடத்தில் அவர் உபதேசம் செய்த வரலாற்றை அவருடைய வரலாற்றிலிருந்து சரித்திரத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கோணத்தில் அவர் புகழுக்கு விரும்பினாரா என்று சொன்னால் அதையும் அவருடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக இதை சொல்லவில்லை. அவருடைய நேர்மை, அவர் பெற்ற கஷ்டம், அவருடைய எளிமை, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவருடைய நேர்மை தவறாமை ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இவர் உண்மையாக இதற்காக இந்த கொள்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சொத்துபத்துக்களை இழந்ததோடு மட்டுமில்லை, அவர் வாழ்ந்த ஊரிலே எதிர்ப்புகள் ஏற்பட்டு அடித்து விரட்டப்பட்டு சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிலே போய் அவர் அகதியாக தஞ்சம் புக வேண்டிய அளவுக்கு சூழல் எல்லாம் ஏற்படுகிறார். ஏன் இதை அவர் தாங்கிக் கொள்ள வேண்டும்? பணத்திற்கோ புகழுக்கோ உலகத்தினுடைய ஏதேனும் ஒரு உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவோ அவர் இந்த காரியத்தை செய்திருந்தால் இத்தனை பெரிய துன்பத்தை தாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன ஏற்பட்டது? மக்கள் ஏத்துக்கலையா, சரிப்பா என் ரூட்டை மாத்திக்கிறேன்னு போயிடலாம். அவர் அப்படி சொல்லவில்லை. எத்தனை துன்பம் ஏற்பட்டாலும், தன்னுடைய உயிருக்கே பாதகம் ஏற்பட்டாலும், தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டாலும் நான் இந்த கொள்கையில் நிலைத்திருப்பேன் என்று கடைசி வரைக்கும் அதிலே உறுதியாக இருந்து அவர் மரணிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்யும் பொழுது அவர் பொய்யரில்லை, அவர் சொல்லக்கூடிய வாதத்தில் பொய்யில்லை என்பதனை ஒரு கோணத்திலே நாங்கள் புரிந்து அவர் உண்மையாக இறை தூதராகத்தான் இருக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டுமில்லை, இரண்டாவதாக ஒரு ஆய்வை மேற்கொள்கிறோம். அவர் இறைவனிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு தருகிறார். இன்றைக்கு நாங்கள் திருக்குர்ஆன் என்று படிக்கிறோமே, குர்ஆன் என்று இந்த குர்ஆன் அவருடைய சொல் கிடையாது, அவருடைய போதனை கிடையாது, அவருடைய வார்த்தை கிடையாது. இறைவன் எனக்கு இதை சொன்னால், குர்ஆனிலிருந்து நாங்கள் ஒன்றை சொன்னால் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இது இறைவன் சொன்ன செய்தி, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுவார். இந்த குர்ஆனை படித்து பார்த்தால் அப்பவும் எங்களுக்கு நம்பிக்கை கூடுகிறது, இது உண்மையிலே இறைவனின் வார்த்தையா இல்லையா, அவர் இறை தூதரா இல்லையா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு அவர் கொண்டு வந்த இந்த திருக்குர்ஆன் என்ற நூலும் அது ஒரு பெரிய சாட்சியாக திகழ்கிறது. என்ன அடிப்படையில் அது சாட்சி? இன்றைக்கு நிறைய செய்திகள் இருந்தால் கூட ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை மேற்கோள் காட்டுகிறேன். இன்றைய காலகட்டம் விஞ்ஞானத்திலே வளர்ந்து விட்ட காலகட்டம், எத்தனையோ அறிவியல் தொழில்நுட்பங்கள் நாளுக்களால் முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்படுகிற பல்லாயிர கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து பல அறிஞர்கள் அறிவியலாளர்கள் பல வருடங்கள் உழைத்து கண்டுபிடிக்கக்கூடிய உலகத்தினுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் சாதாரணமான வார்த்தைகளில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனை புரட்டி பார்த்தால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர் எப்படி பேசுவாரோ அப்படிப்பட்ட பேச்சு அதில் இல்லை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய காலத்தை தாண்டி சிந்திக்கவே முடியாது. காலம் கடந்து சிந்தித்த மனிதர் உலகத்தில் கிடையாது. உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் எழுதிய நூல்கள் இருக்கிறது, அந்த நூல்களை எல்லாம் படித்து பார்த்தால் அவர்கள் காலத்திற்கு அது ஓகே. அது ஒரு 50 வருஷம் கடந்து விட்டால், ஒரு 500 வருடம் கடந்து விட்டால் இது இந்த கருத்து சரியில்லை, அன்னைக்கு சயின்ஸ் கிடையாது, விஞ்ஞானம் தெரியாது, உலகத்தை பத்தி உலகம் முன்னேறல, அன்னைக்கு இது ஓகே, இன்னைக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உலகம் ஒதுக்கிவிடும். எத்தனை பெரிய அறிஞர்களை கொண்டு வந்தாலும் சரிதான், திருக்குறளை எடுத்துக்குவோம், திருவள்ளுவர் ஒரு பெரிய மேதைதான், மறுக்க முடியாது. 7 வார்த்தைகளுக்குள்ள எக்கச்சக்கமான செய்திகளை சொல்லி இருக்கிறார், நல்ல போதனைகளை சொல்லி இருக்கிறார்.
ஆனால் அவருடைய அறிவியல் என்று வருகிற பொழுது அவர் காலத்தில் என்ன அறிவியல் சிந்தனை இருந்ததோ அதை தாண்டி அவரால் சிந்திக்க முடியவில்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சந்திர கிரகணம் ஏன் ஏற்படுகிறது? இன்னைக்கு ஒரு 1வது வகுப்பு மாணவன் போய் கேட்டா கூட ஈஸியா சொல்லிடுவான். சூரியன், சந்திரன், பூமி மூணு ஒரே நேர்கோட்டில் வருது, அதனால அந்த இடையில சூரியன் வந்து மறைச்சிக்குது, அதனால கிரகணம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக புரிந்து கொள்வோம். அந்த காலத்து நம்பிக்கை என்ன? அந்த காலத்து நம்பிக்கைப்படி ஒரு குறிப்பிட்ட சிவன் என்ற கடவுளுடைய நெற்றியில இருக்கக்கூடிய பிறைதான் சந்திரன். அவருடைய கழுத்தில் கிடக்கக்கூடிய பாம்பு சந்திரனை விழுங்கும் பொழுது கிரகணம் ஏற்படுகின்றது, விழுங்கியதை கக்கும் பொழுது கிரகணம் நீங்கி விடுகிறது. இதுதான் அன்றைய காலத்து நம்பிக்கை. பித்தா பெருமானே பிரைசூடி அருளாளா என்றெல்லாம் சிவபெருமானுடைய பாடலை எடுத்து சொல்லுவாங்க. அந்த சிவபெருமான் தலையில் தான் அந்த பிறை இருக்கிறது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு சந்திரனை போய் காலை வச்சு இறங்கிட்டு வந்துட்டான், அதுக்கு கீழே எந்த ஆளும் இல்லை, எந்த கடவுளும் இல்லை, யாருடைய நெத்திலே அது இல்ல. இன்னைக்கு கன்ஃபார்ம் அன்னைக்கு அந்த கருத்தை தான் சொன்னாங்க. திருவள்ளுவர் அதுக்கு விதிவிலக்கு இல்ல, அவரும் அதைத்தான் உலகத்துக்கு சொல்லிட்டு போனார். கண்டதும் மண்ணும் அலர் மண்ணும் ஒரு நாள் திங்களை பாம்பு கொண்டற்று, திங்கள் சந்திரனை பாம்பு வந்து விழுங்கியதனால் கிரகணம் ஏற்பட்டது என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னைக்கு அது ஒத்துக்க முடியுமா? இன்றைக்கு அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை சரி என்று? சரியான பெரிய மேதை, ஆனாலும் அறிவியலில் காலம் கடந்து சிந்திக்க முடியாது. யாரா இருந்தாலும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எடுத்துங்க, பெரிய பெரிய அறிவியல் மேதைகள், அரசியல் மேதைகளால் ஒரு ஒரு டீம், அம்பேத்கரை தலைமையாக கொண்டிருக்கிற ஒரு டீம் சேர்ந்து ஒர்க் பண்ணி பல நாட்டு சட்டங்களை ஆய்வு செய்து இந்தியாவிற்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். எத்தனை வருஷம் ஆச்சு? 60 வருஷம் ஆகல. இந்த 60 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனை விஷயங்களில் மாற்றங்கள்! அந்த காலத்துக்கு ஓகேப்பா, இதுல வந்து ஒண்ணு விட்டுட்டாரு, இதை இப்போதைக்கு ஏத்துக்க முடியாது, இந்த டெக்னாலஜி பத்தி சொல்லப்படல, இன்னைக்கு இன்டர்நெட் செல்போன் எல்லாம் வளர்ந்து போச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள் இல்ல, சைபர் கிரைம் இன்னைக்கு புதிய ஒண்ணு உருவாயிடுச்சு, அதுக்கு என்ன தீர்வுன்னு அதுல பேசப்படல, அதுக்காண்டி புதிய புதிய சட்டத்தை உள்ளுக்குள்ள சேருங்க, உள்ளுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பல பழசை நீக்குங்க என்றெல்லாம் 200க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இந்த 60 வருடத்திற்குள்ளே வந்து விட்டதை பார்க்கிறோம். ஆனால் திருக்குறானை புரட்டி பார்த்தால் இது உலகத்திற்கு வந்து 1400 வருடங்கள் கடந்து விட்டது. இதுல ஒன்னே ஒண்ணு கூட தவறு என்று அந்த காலத்துக்கு ஓகே, இந்த காலத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதையும் சொல்ல முடியல, ஒரு வரியை சொல்ல முடியல, ஒரே ஒரு சட்டத்தை யாராலும் சொல்ல முடியல. உலகம் முழுவதும் ஆய்வு செய்தாலும் உலகத்திற்கு முன்னிலையில பகிரங்கமாக இருக்கக்கூடிய இந்த திருக்குறானில் ஒரே ஒரு சட்டம் கூட காலத்தில் இந்த காலத்திற்கு பொருந்தா என்று சொல்ல முடியவில்லை. அது எப்படி முடியும்? மனுஷனால் முடியுமா? உலகத்தில் எந்த மனிதனாலும் முடியாத காரியம் இந்த திருக்குறானிலே எப்படி சாத்தியமாயிற்று? அப்ப இது மனுஷன் சொல்லல என்று அதுவே ஒரு கன்ஃபார்ம். உதாரணமா சொல்வதாக இருந்தால் கடலுக்குள்ள போன இருட்டா இருக்கும்ல, இருள் இருக்கும், இது சாதாரண உண்மை, கடலுக்குள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிடும். இருட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இருட்டுக்கு மேல இன்னொரு இருட்டு இருக்க முடியுமா? நைட்டு பூமியில எடுத்துக்குவோம், அம்மாவாசை அன்னைக்கு டியூப்லைட் ஒண்ணுமே இல்ல, வெளிச்சம் இல்ல, இருட்டா கிடக்கும், கும் இருட்டுமோ, பயங்கரமான இருட்டுமோ, என்னத்தை இருட்டுன்னு சொன்னாலும் ஒரு இருட்டு தான் இருக்கு, அதுக்கு மேல இன்னொரு இருட்டு, இன்னொரு இருட்டை தூக்கி வச்சு மூட முடியுமா? இருட்டுக்கு மேல இருட்டை வைக்க முடியாது. நம்ம பார்வையில பார்த்தால் எல்லாம் ஒரே இருட்டு தான், எல்லா பக்கமும் இருட்டா இருக்கு, இவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனால் இன்றைய விஞ்ஞானத்துடைய கண்டுபிடிப்புகள் வளர்ந்ததின் விளைவாக கடலுக்கு அடியிலே போய் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் கடலின் இருளை பிரித்து பிரித்து பார்க்கிறார்கள். கடலுக்குள்ள இருட்டு இருக்குது, ஆனால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருட்டு இல்ல, இருட்டுல வித்தியாசம் இருக்குது. கடலுக்குள்ள போய் ஒரு 15 மீட்டர் போயிட்டீங்களா, அங்க ஒரு இருட்டு இருக்குது. 15 மீட்டர் தாண்டி ஒரு 40 மீட்டர் போயிட்டீங்களா, அங்க இருக்கிற இருட்டு இதை விட வெயிட்டா இருக்குது. 40 மீட்டர் கடந்து 50 மீட்டர் போயிட்டீங்களா, அந்த இருட்டு இதை விட இருட்டா இருக்குது. 50 கடந்து 1000க்கு போயிட்டீங்களா, 1000 அதை விட பயங்கர இருட்டா இருக்குது என்று சொல்லி இருட்டை வகைப்படுத்துகிறார்கள். எப்படி? சூரியன்ல இருந்து ஒளி வருது, சூரியன்ல இருந்து பல கலர்கள், அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்ச கதிர்கள்ல பல்வேறு கலர்கள் வருகிறது, மொத்தம் 7 கலர் வருது. வானவில் 7 கலர் தெரியுதுல்ல, தண்ணி அள்ளி சூரியன் இருக்கிற திசையை நோக்கி நீங்க வீசி பாத்தீங்கன்னா தெரியும், 7 வர்ணங்கள் வானவில் 7 வர்ணம் இருக்கு, அது சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள். 7 வர்ணம் பூமி கடல்ல படுது சூரியனுடைய வெளிச்சம், வெளிச்சம் பட்டால்
உள்ளுக்குள்ள போய் பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு சிகப்பு கலர் சட்டையோ ஒரு சிவப்பு கலர் ஒரு பொருளோ ஒரு பேனாவோ ஒரு சேரோ ஒரு என்னத்தையும் தூக்கிட்டு போங்க. உள்ளுக்குள்ள போய் கடலின் 15 மீட்டருக்கு உள்ள போயிருங்க. 15 மீட்டர் கடந்து கீழே போயாச்சுன்னா சிகப்பு கலர் தெரிய மாட்டேங்குது. 15 மீட்டருக்கு மேல பார்த்தா கண்ணை பொருந்து பார்க்கும்போது சிகப்பு தெரியுது, 15க்கு கீழே சிகப்பு தெரியல. அதை தாண்டி இன்னும் உள்ளுக்குள்ள போங்க. உள்ளுக்குள்ள போனா ப்ளூ கலர் கொண்டு போனது ப்ளூ கலர் தெரிய மாட்டேங்குது, ஊதா கலர் தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி இன்னும் உள்ளுக்குள்ள போங்க, பச்சை கலர் தெரிய மாட்டேங்குது. அதை தாண்டி உள்ள போங்க, மஞ்சள் கலர் தெரிய மாட்டேங்குது. இப்படி உள்ள போய் ஒரு 1000 அடி உள்ளுக்கு 1000 மீட்டர் உள்ள போயிட்டீங்களா, உள்ளுக்குள்ள போனா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெள்ளை தெரியல, கருப்பு தெரியல, மஞ்சள் தெரியல, பச்சை தெரியல, ஊதா தெரியல, எந்த வர்ணமும் தெரியவில்லை. அவன் கையை வெள்ள வெள்ளன்னு இருக்குல்ல, கை இருக்குல்ல, கையை தொட்டு பார்த்து அவர் சொல்றார், அதை ஆய்வு செய்யப்படும் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், உள்ள போய் கையை பார்த்தா கை தெரியல, தொட்டு பார்த்து விளங்கிக்கிறோம் அவன் கை இருக்குதுன்னு. பொருளை பார்த்து உணர முடியவில்லை, அதனுடைய கலரை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அப்ப 15 மீட்டர்ல ஒரு இருளு, அதுக்கு கீழே ஒரு இருளு, அதுக்கு கீழே ஒரு இருள் என்று சொல்லி இருளுக்கு மேல் இருள் இருக்கிறது என்று இன்றைய நவீன விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. குரான புரட்டி பாத்தீங்கன்னா தெளிவான வார்த்தைகள், சும்மா வியாக்கியானம் கொடுக்கறதுலாம் இல்ல, அப்படி சொன்னார் அதை வைத்து பார்க்கும்போது இப்படி தெரிகிறதுலாம் இல்ல, தெளிவான வார்த்தைகளை. கடலின் அலைகளில் கடலுக்கு உள்ளே இருளுக்கு மேல் இருள் இருக்கிறது, கடலுக்குள்ள ஒரு இருளுக்கு மேல இன்னொரு இருள் இருக்கிறது. லம் யக்கதி யராஹா, குர்ஆனுடைய அரபி வாசகம் இது டெக்ஸ்ட். அது என்ன, உள்ளே போய் அவன் தனது கையை கண்டால் அதனை அவன் காண மாட்டான். தனது அந்த அறிஞர் என்ன சொன்னாரோ, உள்ளுக்குள்ள போய் கையை பார்த்தா கை தெரிய மாட்டேங்கிறார, அதே வார்த்தைய எப்படி இன்னைக்கு எழுதுறது இல்ல புக்கு, யாரும் திருத்தல. 1400 வருஷத்துல இருந்து அடித்தல் திருத்தலும் கிடையாது. பைபிள்ல நீங்க எத்தனையோ திருத்தல்களை கொண்டு வந்துட்டாங்க, அது மாதிரி இன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கு எழுதப்பட்ட மூலப்பிரதி இன்னைக்கும் கூட துருக்கியில இருக்கு. போய் பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த செய்தி இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்ல. யாரும் இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள சேர்த்துடல, நுழைத்து விடல. எப்படி இது தெரிந்தது? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த உண்மை நபிகள் நாயகத்திற்கு எப்படி தெரியும்? இன்னும் சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் கடல் பயணமே செய்ததில்லை, கடலே அவர் பார்த்ததில்லை, அவர் வாழ்க்கையில் கடல் பயணம் மேற்கொண்டதில்லை. கடலை பத்தி தெரியாத ஒருத்தர் கடலை பத்தி எப்படி இவ்வளவு திட்டவட்டமாக 21ஆம் நூற்றாண்டு மனிதன் சொல்வதை போன்று அவரால் எப்படி சொல்ல முடிந்தது? அப்ப அவர் சொல்லல, யார் கடலை படைத்தானோ, எவன் அந்த கடலுக்குள்ளே இருளை வைத்தானோ, அந்த இருள்களை எவன் அடுக்கினானோ, இருளுக்கு மேல் இருளை யார் ஏற்படுத்தினானோ, அவனால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும்னு நம்ப முடியுதா இல்லையா? இது சாம்பிளுக்கு ஒன்று, நூற்றுக்கணக்கில். இன்றைய நவீன விஞ்ஞானம் சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நூற்றுக்கணக்கான செய்திகள் இப்படி இருக்கிறது. இது மாதிரியான கோணத்தில் ஆய்வு செய்து விட்டுத்தான் நாங்கள் உளமாக நம்புகிறோம். இவர் சுயமா சொல்லல, முகமது அவர்கள், முகமது நபி அவர்கள், அது அவர் இது அவருடைய சொந்த கருத்து இல்லை. உண்மையிலே இது இறைவனின் வார்த்தைகள் தான், இவர் இறைவனுடைய தூதர் தான் என்று ஏற்று அவர் என்ன சொன்னாரோ அந்த வாழ்க்கை முறையினை நாங்கள் எங்களின் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை ரீதியாக ஏற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது எவையோ அது இஸ்லாத்தின் அடிப்படை விதிகள், இஸ்லாம் கூறக்கூடிய கொள்கைகள். நபிகள் நாயகம் அவர்கள் என்ன அதற்கு விளக்கம் தந்தார்களோ அது இஸ்லாத்தின் கொள்கைகள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த குறுகிய நேரத்தில் இந்த அளவிற்கு தான் தெரிந்து கொள்ள முடியும். வேறு சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் விரிவாக நாம் தெரிந்து கொள்வோம். அடுத்து நம்முடைய கேள்விக்கு நாம் செல்லலாம். அல்லாஹ் என்பவர் யாரு? அவர் மனிதரா இல்லை கடவுளா? மனிதராக போற்றப்படுவர் கடவுளா இல்லை எப்படி, அது எங்களுக்கு தெரியணும். ஐயா தமிழ் செல்வன் என்ன கேக்குறாங்கன்னா, அல்லாஹ்னு சொல்றீங்களா அது யாரு, மனுஷனா கடவுளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாங்கள் சொல்லக்கூடியது இறைவன், கடவுள். கடவுளை குறிப்பதற்கு அரபி மொழியில உள்ள பெயர் அல்லாஹ் என்ற சொல். ஒவ்வொரு மொழியில ஒரு சொல் இருக்கும்ல, அரபி மொழியில அல்லாஹ்ங்கிறது இறைவனை குறிக்கிற ஒரு சொல். ஆங்கிலத்துல காடுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு மொழியில ஒன்னு சொல்ற மாதிரி இறைவனை குறிப்பதற்காக அரபி மொழியில் பயன்படுத்தக்கூடிய சொல்லுதான் அல்லாஹ்ங்கிறது. நம்ம வந்து நாங்க அதிகமாக அந்த சொல்ல பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. இறைவன் இறைவன் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம். அதை தவிர்த்து நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே குறிப்பிட்டு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அது மொழி வெறியெல்லாம் இல்ல, அரபி மொழியில தான் சொல்லணும் அப்படிலாம் எந்த சட்டமும் தத்துவம்லாம் ஒண்ணும் கிடையாது. வேற ஏன் சொல்லுறோம்னா, அந்த சொல்லு மட்டும்தான்,
நாங்கள் யாரை இறைவன் என்று சொல்கிறோமோ அந்த இறைவனுக்கு தனி இலக்கணங்கள் இருப்பதாக நம்புகிறோம். அது அது மாதிரி யாரும் கிடையாது. குர்ஆன் அப்படிதான் சொல்கிறது, இறைவனை போன்று உலகத்தை எல்லாம் படைத்தாளக்கூடிய அந்த இறைவன், அவனை மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் பார்ப்பது அவன் பார்க்கிறான், அவன் பார்ப்பதை போன்று உலகத்தில் யாரும் பார்க்க இயலாது. அவன் வந்து வாரி வழங்குகிறான், அவன் வாரி வழங்குவதை போன்று உலகத்தில் எந்த படைப்புகளும் வாரி வழங்க முடியாது. அவன் படைக்கிறான், அவன் படைப்பதை போன்று யாராலும் படைக்க முடியாது என்று தன்னிகர் இல்லாத ஒரு சூப்பர் பவர் என்று அந்த இறைவனை இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அந்த சொல்ல அந்த இறைவனை குறிப்பதற்குள்ள சொல்ல பொறுத்த வரைக்கும் அது மாதிரி அதை சொன்ன உடனே அப்படி ஒரு சூப்பர் பவர் நினைவு கூறணும். அதுக்காக வேண்டி மற்ற யாருக்கும் பயன்படுத்தாத ஒரு சொல்லாக அது இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஒரு சொல்ல பயன்படுத்தணும்னா அவனை தவிர வேற யாரையும் குறிக்க கூடாது, அப்படி ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ் என்று சொல்ல தவிர வேற எந்த சொல்லும் அப்படி அவனை மட்டுமே குறிக்கிறது உலகத்தில் இல்லவே இல்லை. எந்த மொழியில இருக்க எந்த சொல்ல வேணாலும் எடுத்துங்க, தெய்வம்னு இருக்குது, அது கடவுளைத்தான் குறிக்கும்னு சொல்றோம். ஆனா அந்த இறைவனுக்கு மட்டுமே உலகம் பயன்படுத்துகிறதா? இதைய தெய்வமே அரசியல் தலைவர்களுக்கு போட்டுறாங்க, இறைவான்னு சொல்லி அரசியல் நடிகர்களுக்கு போட்டுறாங்க, உலகத்தை படைத்த இறைவானு ரஜினி பிறந்த நாளில் அவருக்கு கட் அவுட் வைக்கிறாங்க. பிரம்மாவை இப்படி பல சொற்கள் இருக்கிறது. இப்ப உலகத்துல மற்ற இறைவனுக்கு சொல்லப்படக்கூடிய எந்த மொழிகளையும் பயன்படுத்துற சொல்லாக இருந்தாலும் அது இறைவனுக்கும் பயன்படுத்தப்படுகிறது, இறைவனுடைய படைப்புகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த அல்லாஹ் என்ற சொல்லை பொறுத்த மட்டில் அந்த இறைவனை தவிர வேற யாருக்கும் பயன்படுத்துறதில்ல. உலகத்துல எங்க போய் பார்த்தாலும், அரபு நாட்டில் போய் பார்த்தாலும் அது யாருக்கும் பேர் வச்சிருக்க மாட்டாங்க, அந்த சொல்ல சொல்லி யாரையும் புகழ மாட்டாங்க. அந்த சொல்ல சொன்னா அவனை மட்டும்தான் குறிக்கும் என்று திட்டவட்டமாக அது பாதுகாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் அந்த சொல்லை பயன்படுத்தி இறைவனை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அடையாள இருந்து வரேன் சுதாகர், இது நான் கடவுளே இல்லைன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? அது கடவுள் இருக்கிறான்னு சொல்றோம், எப்படி அதை நம்புறது? அதான் கேள்வி, எப்படி நம்புறது? சகோதரர் சுதாகர் அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, கடவுள் இருக்கிறானா, அது இருக்கிறானா, எப்படி அதை எப்படி நம்புறது, எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இதை ஏற்றுக்கொள்வதுங்கிறது கொஞ்சம் நம்முடைய நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவு இருக்குது. உலகத்துல எந்த விலங்கினங்களுக்கும் உயிர்களுக்கும் வழங்கப்படாத தனித்தன்மை இந்த மனுஷனுக்கு பகுத்தறிவு தான். இந்த பகுத்தறிவை கொஞ்சம் பயன்படுத்தினாலே, பகுத்தறிவு பூர்வமாக சிந்தித்தாலே இறைவன் இருப்பதை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, பொதுவா எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பொருளுக்கும் படைப்பாளன் ஒருவன் என்று உண்டு என்று நம்முடைய அறிவு ஒத்துக்கொள்கிறது பகுத்தறிவுப்படி. இப்ப இந்த மைக் இருக்கு, மைக்க படைச்சவன் யாரு, இந்த மைக்க செஞ்சது யாரு, இங்க இருக்க யாருக்காக தெரியுமானா, யாருக்கும் தெரியாது. இந்த மைக்க செஞ்ச ஆளு தெரியுமா, ஆளு தெரியாது. பேரு தெரியுமா, பேரு தெரியாது. அவருடைய நிறம் தெரியுமா, நிறம் தெரியாது. இவருடைய பின்னணி, இவருடைய குடும்பம், பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. ஆனால் உங்கள்கிட்ட கேட்கிறோம், இந்த மைக்க செஞ்ச ஒருத்தன் இருக்கானா இல்லையானா, எல்லாரும் சொல்லுவோம் ஒருத்தன் செஞ்சான், எவனு தெரியல, ஆனா செஞ்சான். அவன் யாரு, எப்படிப்பட்டவன், ஆற்றல் படைத்தவன், அது ரெண்டாவது. அவனை பற்றி உண்டான விரிவான தகவல்கள் இரண்டாவது. இதை செய்த ஒருவன் உண்டா இல்லையா என்று கேட்டால், ஒருத்தர் செஞ்சா தான்ப்பா வந்திருக்கும், தானா வந்திருக்காருன்னு சாதாரணமா சொல்லுவோம். எதை எதை பத்தி கேட்டால், இல்ல இது தானா வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பார்த்து சிரிப்போம். போட்டிருக்கிறேன் சட்டை, போட்டிருக்கிறேன் சட்டை, இப்படிப்பா வந்துச்சு, அது தானா பருத்தி காய்ச்சது, தானா பஞ்சாப் மாறிச்சு, தானா நூலு கோத்துச்சு, தானா துணியா மாறிச்சு, தானா மிஷின்ல உட்கார்ந்துச்சு, தானா தன்னை வெட்டிக்குச்சு, தானா சட்டையா மாறிக்குச்சு, ஏன் முன்னாடி வந்து விழுந்துச்சு, தூக்கி போட்டுட்டு வந்தேன்னா என்ன பத்தி என்ன நினைப்பீங்க? நல்ல காதல புதுசுத்தான் நினைப்போமா இல்லையா? சாதாரணமாக உலகத்தில் நான் பார்க்கிற எந்த ஒரு பொருளும் ஒரு படைப்பாளன் இல்லாமல் இது உருவாக்கப்பட்டிருக்காது என்று எல்லா பொருளுக்கும் ஒரு நியதி இருக்கிறது. ஒன்றே ஒத்துக்கொள்கிறோம், சாதாரணமா உலகத்தில் இருக்கிற பொருட்களுக்கு ஒத்துக்கொள்கிறனா, மொத்த உலகத்தையும் படைத்த இறைவன் என்று வருகிற பொழுது அதுல சில பேருக்கு சந்தேகம் வந்துரு, நம்ம அவனை பார்க்கலையே, தாத்தா தான் நம்புவேன் என்று சொல்வது ஒரு அறிவியனம். அது சில பேர் அப்படி சொன்னாங்க, அப்படி இருக்கிறான்னு சொல்ற, அந்த ஆள் யாரு கொண்டு காட்டு, கண்ணால பார்த்தாதான் நம்புவேன், கண்ணால் பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொல்வது பகுத்தறிவுக்கு எதிரான வாதம். கண்ணால் பார்த்தால் நம்பணும்னா உங்களுக்கு பகுத்தறிவு தேவையில்லை, கண்ணு மட்டும் ஆடு மாடுக்கு இருக்கிற அறிவு போதும். ஆடு கண்ணை வச்சு நம்புது ஒரு விஷயத்த, முதலாளி போறாரு கண்ணால பார்க்குது, முதலாளி பின்னாடி போகுது, கண்ணால பார்க்குது ஒரு புள்ள திங்குது, கண்ணால பார்க்குது ஒருத்தர் விரட்டின ஒண்ணு ஓடுது, கண்ணை வச்சே தீர்மானிக்குது, அறிவை வச்சு தீர்மானிக்குது, அதுக்கு ஒரு பகுத்தறியக்கூடிய ஆற்றல் அதற்கு இல்லை, தேவையில்லை. இப்ப கண்ணால் பார்த்து விளங்கிக் கொள்வதுதான் அறிவு என்று சொன்னால் நம்ம ஆடு மாடா தான் இருக்கணும், வேற எப்படி நம்ம மனிதனாக இருக்கிறோம்?
கண்ணால் பார்ப்பதோடு சேர்த்து மூளையாலும் பார்க்க வேண்டும். நமக்கு மூளை இருக்குது, கண்ணால் பார்க்கிறத மூளையோடு கம்பேர் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். கண்ணால் பார்க்காததையும் நம்புவதற்கு பெயர் தான் பகுத்தறிவு. ஒரு இடத்துல புகை தெரியுது, தூரத்துல பார்த்தா அப்படி நிறைய புகை தெரியுது. கண்ணு பார்க்கறது புகையை மட்டும்தான். அறிவு சேர்த்து சொல்லும், நெருப்பு இல்லாம புகையாது. அறிவு தான் நெருப்ப பார்க்குது, கண்ணு புகையை மட்டும்தான் பார்த்துச்சு. சாதாரண ஒரு ஆடு மாடு இருக்குது, அது புகை மட்டும்தான் அதுக்கு தெரியும், பின்னாடி ஒரு நெருப்பு இருக்கிற விஷயம் தெரியாது. மனுஷனுக்கு மூளை இருக்கிறதுனால அங்க புகை தெரியுதுன்னா புகையினுடைய அளவு இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது, அதனால என்னமோ ஒரு பெரிய ஒரு 100 குடிசை எரிந்து கொண்டிருக்கிறது. ஒன்னொன்னையும் புரிஞ்சுக்குவான், ஏதோ ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் தீப்பிடி பொறுத்திட்டா போல இருக்குமா, அதுதான் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான புகைன்னு சொல்லுவாங்களா. புகையை பார்த்தவுடன், அதனுடைய அளவு தெரிந்தவுடன், அங்கு கீழே எவ்வளவு பெரிய நெருப்பு எரிகிறது என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்கிறோமே. எதை வைத்து புரிந்து கொள்கிறோம்? அதற்கு கண்ணால் பார்க்காமல் மூளையை கொண்டு சிலரை பார்க்கிறோம், சிந்தனையை கொண்டு சிலரை பார்க்கிறோம். அப்படி இந்த மூளையை கொண்டு உலகத்தை சிந்தித்து பார்த்தால் உலகம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அந்த படைச்ச இறைவனை நான் பார்க்கல. ஆனால் இந்த உலகத்தை சிந்தித்தால் படைத்த இறைவன் இருக்கிறானா என்பதனை தெரிந்து கொள்ள முடியும். அறிவை கொண்டு பார்த்தால் எப்படி முடியும் அப்படின்னா, உலகத்தினுடைய படைப்புகள் எல்லாம் பாருங்க, எவ்வளவோ அற்புதங்கள் இந்த உலகத்தில் தினம் தினம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிற உலகம் ஒரே சீரா இயங்கி கொண்டே இருக்கு. உலகத்தினுடைய இந்த ஓட்டத்துல டெய்லி காலையில சுருதிக்குது, தினசரி சூரியன் மறைகிறது, அந்த ஓட்டத்துல எந்த ஒரு தடையும் ஏற்படல. எப்படி கரெக்டா உதிக்குது, கரெக்டா மறையுது, பூமியினுடைய இயக்கங்கள் எல்லாம் மிகச்சரியாக கோடு போட்ட மாதிரி. இன்னைக்கு வந்து அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 500 வருஷத்துக்கு பிறகு உள்ள காலண்டரை கணித்து சொல்கிறார்கள். 500 வருஷத்துக்கு பிறகு எப்போ சூரிய கிரகணம் ஏற்படும், எப்போ சந்திர கிரகணம் ஏற்படும், ஒன்னு இப்ப சொல்றாங்க. எப்படி அவங்களால சொல்ல முடிகிறது? சூரியனுடைய ஓட்டமும் பூமியினுடைய ஓட்டமும் ஒரே சீரா இருக்கிறதுனால. இந்த வேகத்துல சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா 50 வருஷத்துக்கு பிறகு 3 ஒரே நேர்கோட்டில் வந்துடும். அன்னைக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு சந்திர கிரகணம் வரும், கரெக்டா ஓடுகிறது. கரெக்டாக ஓடுவது யாரோ ஒருத்தர் ஆர்டர் போட்டதுனாலதான் கரெக்டா ஓட முடியும். தானா போச்சுன்னு வச்சுக்குவோம், அது அது தன்னுடைய சுய இஷ்டப்படி சுற்றும். சூரியன் அது ஒரு பக்கம் ஓடும், நீங்க கணிக்க முடியாது. பூமி அது ஒரு வேகத்துல ஓடும், நீங்க தீர்மானிக்க முடியாது. இப்ப பூமி என்னுடைய வேகத்தை தீர்மானிக்கிறீங்க. ஒண்ணு ஒண்ணையும் நீங்கள் யோசித்து பார்த்தால் எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஒருவனுடைய கட்டளையின் பேரில் தான் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய இந்த போக்கு உலக படைப்புகளுடைய சீரான இயக்கத்தை எது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை யோசித்து பார்த்தால் இதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கத்தான் செய்வான், இல்லாம வந்திருக்காது. அவன் யாரு என்ன ஏதுங்கிற விவரத்தை பின்னாடி வச்சுக்குவோம், இருக்கிறான இல்ல இல்லாம எப்படி வந்துச்சு, இல்லைன்னு சொல்றாங்கல்ல, வேற எப்படிப்பா வந்துச்சு இந்த உலகம், எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. ஒண்ணு ஒன்னா கதை அழைப்பாங்க, முழுக்க கதையாத்தான் இருக்கும். அது ஒரு ஒரு அணு இருந்துச்சு, அணு அப்படியே வெடிச்சிச்சு, அது அணு இருந்தது, அணு வெடித்தது, வெடித்து இந்த பூமி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்துச்சு, சூரியன் சந்திரன் எல்லாம் வெடிச்சதுல ஒண்ணு ஒண்ணு தனித்தனியா போச்சு. ஒரு இடத்துல பூமி உருவாச்சு, ஒரு இடத்துல சந்திரன் உருவாச்சு, ஒரு இடத்துல சூரியன் உருவாச்சு, இப்படித்தான் உருவாச்சுமா. இந்த அணு எப்படி வந்தது, அணுவிலிருந்து உலகம் வந்தது, அணு எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதில் இல்ல. அதைத்தான் நம்மளும் ஒரு சக்தி மிச்ச ஒரு சக்தி மிக்க ஒரு சூப்பர் பவர் அந்த அணுவை உருவாக்கி இருக்கிறது என்று சாதாரணமாக நம்மால் நம்பிக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் உலகத்தை சிந்திச்சு பாருங்க, உலகத்தை படைச்ச ஒருத்தர் இருக்கிறான்னு சாதாரணமா நம்பலாம். இல்ல என் கண்ணால கொண்டு வந்து காட்டினா எனக்கு பகுத்தறிவு இல்லைன்னு ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். என் கண்ணு முன்னாடி காட்டினாங்க நம்புவேன் என்று சொன்னால் நமக்கு பகுத்து அறிவு இல்ல, அறிவில்லாத ஒருத்தர் தான் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுமா. ஐம்புலன்களால் அறிவதற்கு பேர் பகுத்தறிவு இல்ல, 6வது புலனால் அறிவதற்கு பேர் தான் பகுத்தறிவு. அப்ப பார்க்காததையும் நம்ப வேண்டும், இறைவனை யாரும் பார்த்ததில்லை ஆனால் ஒருவன் இருக்கிறான் நம்புவதற்கு உலகத்தில் எத்தனையோ சான்றுகள் பரவி கிடக்கிறது. சாதாரணமா மூளை இருக்குதுங்க, மனுஷ மூளைதான். மூளையை பத்தி சொல்றாங்க, அதுல இருக்கிற அணுக்கள் அப்படி பிரிச்சு எடுத்தா சந்திரனுக்கு 10 தடவை பயணம் பண்ணிட்டு வந்துடலாமா, அவ்வளவு லென்த்தியா இருக்கும். அவ்வளவு லென்த்தியான அணுக்களை ஒரு சின்ன கைக்குள்ள அடங்குற மூளைக்குள்ள இவ்வளவு சுருக்கி 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 உள்ளுக்குள்ள வச்சவன் யார், எப்படி வந்தது, இந்த அதற்குள்ள இந்த ஆற்றல் எப்படி வந்தது, அந்த கேள்விக்கு பதிலை தேடினால் தானா வரல, அவர்த்த இருந்து புரோகிராம் பண்ணி ஒரு பெரிய அறிவாளிதான் பண்ணி இருக்கலாம். அவனுடைய அறிவையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளலாம். கம்ப்யூட்டர் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, படைச்சவன் யாருன்னு தெரியல, கண்டுபிடிச்சவன் தெரியல, ஆனா நம்ம அறிவு சொல்லுது இதை செஞ்சவன் பயங்கரமான அறிவாளியா தான் பாருங்க. என்னமா கண்டுபிடிச்சு விட்டான் சொல்றோம்ல. அப்ப என்ன அர்த்தம், ஒரு பொருளை பார்க்கிற பொழுது
அந்த பொருளை படைத்தவன் யார், அவனுடைய திறமை என்ன, எல்லாவற்றையும் சேர்த்து மூணாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாத நம்ம தெருவில் இருக்கிற குப்புசாமி தான் இந்த கம்ப்யூட்டர் படைச்சா அப்படின்னு சொல்லி சொன்னா போய் சொல்லலாம் நிலைக்குவோம். கம்ப்யூட்டர் படைச்சவன், பெரிய டெக்னாலஜி படைச்சது தெரிஞ்சவன், பெரிய தொழில்நுட்பம் தெரிந்தவன், மிகப்பெரிய அறிவாளி என்பதை எல்லாம் சேர்த்து விளங்குகிறோம். அதை கொண்டு சற்று நிதானமாக பகுத்தறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் உலகத்தை ஒருவன் படைத்தால் அந்த படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை சர்வ சாதாரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். இதற்காகவே சமீபத்தில் நாங்கள் வந்து இந்த எங்களுடைய அமைப்பின் சார்பில் கடவுள் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பினரை அழைத்து நாத்திகர்களோடு சென்னையில மண்ணடியில ஒரு விவாதம் கூட நடத்தினோம். கடவுள் இல்லை என்பது அவருடைய கொள்கை, கடவுள் இருக்கிறான், அதற்கான சான்றுகளை எல்லாம் அள்ளி போட்டோம். கீழே சீடி எல்லாம் விற்பனையில் இருக்குது, சம்பந்தப்பட்ட சகோதரருக்கு அந்த சீடி ஒன்று கொடுப்பதற்கு நான் வந்து கொடுக்க சொல்லுறோம், கொடுத்துருங்க. வேறு மேலதிகமான தகவல்களை இறைவன் இருக்கிறானா இல்லையாங்கிறத கிட்டத்தட்ட ரெண்டு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தொடர்ந்து விவாதித்திருக்கிறோம். நாங்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் அவர்களிடத்துல பதில் இல்லை. இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரங்கள் அள்ளி போட்டிருக்கிறோம். அதை பார்த்து மேலதிக விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் மதத்தில் ஐந்து திருமணங்கள் செய்து கொள்வது தெரியா? சகோதரர் நரசிம்மனுடைய கேள்வி என்னன்னா, அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க மார்க்கத்துல சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லை, குரான்லயே தெளிவா இருக்குது. அதிகபட்சமா நாலு கல்யாணம் பண்ணிக்கலாம், அஞ்சு செய்த அனுமதி கிடையாது, அதிகபட்சமா நாலு செய்து கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி இருக்குது. அந்த அனுமதி சரியா தவறா அவங்க கேட்க கேள்வி, உனக்கு மேல கேட்டுக்கிறீங்களா தான் கேட்க வந்தாங்க, அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க. அது சரியா தவறா என்று சொன்னால் அது கொஞ்சம் இந்த உலகத்துடைய நடப்புகளை, ஆண் பெண் திருமண உறவுகள் இவற்றை நாம சிந்தித்து பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு சட்டம் தேவைங்கிறத சாதாரணமா நம்ம புரிந்து கொள்ள முடியும். எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை இஸ்லாம் அனுமதிக்குது. ஃபர்ஸ்ட் அதுல கவனிக்க வேண்டிய மேட்ரு அனுமதிதான். அது விரும்பினால் மணந்து கொள்ளலாம், இரண்டாவது ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்க, மூணாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்க, நாளை கூட பண்ணிக்கீங்க, தப்பு இல்ல. அதுதான் சட்டம், செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. இஸ்லாத்துல வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணவன் தான் முஸ்லீம் அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க கேட்டா கூட உங்களோட பழகிறவங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க விசாரிச்சு பாருங்க, எத்தனை பேர் ஒண்ணுக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா விரல் விட்டு எங்க கூட நீங்க லட்சத்துல ஒண்ணு, பத்தாயிரத்துல ஒண்ணு, அந்த கணக்குல தான் இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு சட்டத்தில் அனுமதி இருக்குது, இஸ்லாமிய மார்க்க சட்டத்தில் அனுமதி இருக்கிறது, அதெல்லாம இந்திய அரசியல் சாசன சட்டப்படியும், முஸ்லீம்கள் தனியா முஸ்லீம் தனியார் சட்டம் இருக்குது, அந்த அடிப்படையிலும் எங்களுக்கு அனுமதி இருக்குது. நாங்கள் எங்கோ ஒன்னு ரெண்டு பண்ணிக்கிறாங்க. ஆனால் நல்ல புள்ளி விவர கணக்கெடுத்து பார்த்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொள்ளவர்கள் யார் அப்படின்னு ஆய்வு செய்தால் முஸ்லீம்களை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் தான் அதில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஒண்ணுக்கு மேற்பட்ட திருமணம் நீங்க பிரபலமான ஆட்கள் எடுத்துங்களே, உள்ளுக்குள்ள வந்து உள்ள நுழைஞ்சி ஆய்வு செய்ய தேவையில்லை, உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய முக்கிய அரசியல் பிரபலங்களை எடுத்து பாருங்கள். எழுத்தாளர் பாலகுமாரன், அவர் எத்தனை திருமணம் செய்திருக்கிறார், அவரு ரெண்டு திருமணம் தான், ரெண்டு மனைவியோட வாழ்க்கை நடத்தினாரு. நம்முடைய தமிழக முதலமைச்சர் எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க எத்தனை சொல்லி வார்த்தை வித்தியாசப்படுத்திக்குவாங்க, அவங்க மனைவி இவங்க துணைவின்னுக்குவாங்க, ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதானே. துணைவின்னு சட்டத்தை ஏமாத்துறதுக்கு, அரசாங்கத்தை ஏமாத்துறதுக்காக வேண்டி, ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் ரெண்டு திருமணம் பண்ணக்கூடாது இருக்குல்ல, அதுக்காக வேண்டி மனைவி ஒண்ணு துணைவி ஒண்ணு, இது வருத்தப்படுறதுக்கு சொல்லல, செய்யலாம், தப்பு கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை முஸ்லீம் அல்லாத ராம்விலாஸ் பாஸ்வான் நிதியமைச்சரா, மத்திய ரயில்வே அமைச்சரா இருந்தார், அவர் எத்தனை திருமணம் செஞ்சாரு, அவருடைய மனைவி இரண்டு தான். இப்படி பிரபலங்களை தமிழக அளவிலும் சரி இந்திய அளவிலும் சரி நீங்கள் தேடி பார்த்தால் முஸ்லீம்கள் அதிகமாக செய்கிறார்களா, முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டது செய்கிறார்களா என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில்தான் இந்த திருமணங்கள் அதிகமாக இருக்குங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஒண்ணு இஸ்லாத்தில் அனுமதி தான் இது. ரெண்டாவது, உலக மார்க்கங்களிலேயே நாளுக்கு மேல கெட்டக்கூடாதுன்னு எல்லை போட்டது இஸ்லாம் மட்டும்தான். மத்த எந்த மார்க்கத்திலையும் சட்டப்படி சொல்றேன், மத வேத கிரந்தப்படி, நீங்க இந்திய சட்டப்படி சொல்லக்கூடாது. ஒரு இந்து மதம்னா இந்து வேதங்கள் இருக்குல்ல, புராணங்கள், அந்த இதிகாசங்கள், அந்த அடிப்படையில் கிறிஸ்தவ வேதம் என்று சொன்னால் பைபிள் இருக்குது, அந்த அடிப்படையில் மத புராணங்களின் இந்த மத மதச்சட்டங்களின் அடிப்படையில் சிந்தித்தால் நாளுக்கு மேல கட்டக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு இஸ்லாம் மட்டும்தான். மத்த எந்த மார்க்கத்திலையும் நாளுக்கு மேல கட்டாதங்கிறது கிடையாது. எத்தனை வேணாலும் கட்டிக்கலாம், நூறு வேணாலும் கட்டிக்கலாம், ஆயிரம் வேணாலும் கட்டிக்கலாம். அவர்கள் மதிக்கக்கூடிய தலைவர்கள், கடவுளர்களா வணங்கப்படுகிறவர்கள்,
ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாருங்க. ஒன்னுக்கு மேற்பட்ட திருமணம் செய்த பல பேரை அவர்கள் வழிபாட்டு புருஷர்களாக ஏற்றுக்கொண்டிருப்பத முஸ்லீம் அல்லாத நீங்கள் எடுத்திருப்பதை நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. ராமர், அவர் இந்து மக்களால் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு அவதாரமாக கருதப்படுகிறார். ராமருடைய தந்தை தசரதர், ராமருக்கு ஒரு மனைவின்னு சொல்லிடுறோம். ராமருடைய தந்தை தசரதருக்கு 60,000 மனைவின்னு சொல்றோம். இந்து மத சட்டப்படி தடை தடுக்கப்படலையே, வேதப்படி புராணப்படி எடுத்து பார்த்தால் வேறு மதங்களை பொறுத்தவரைக்கும் 4 மேல கெட்டக்கூடாது, சட்டம் கிடையாது. 4 மட்டும்தான் அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு எல்லை வகுத்த மார்க்கமும் இஸ்லாம். 2 தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. 3 செய்தி என்னன்னா, ஏன் இந்த அனுமதி, இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது செய்து கொள்ளலாம்னு, எதற்கு இந்த அனுமதி என்று சொன்னால், சமுதாயத்தில் ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கு, குடும்ப வாழ்க்கையை வந்து சிதைக்காமல் இருப்பதற்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்வதற்கு யாருக்கு அனுமதி அனுமதி என்று சொன்னால், பொதுவா ஊர்ல இருக்கிற எல்லாரும் 2 கல்யாணம் பண்ணிக்கலாம், அனுமதி கொடுக்கல. யாருக்கு நல்ல பொருளாதார வசதி இருக்கிறதோ, 2 கல்யாணம் பண்ணுனா 2 பேரையும் சரிசமமாக வைத்து குடும்பம் நடத்த முடியும் என்ற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கிறதோ அவர் 2 திருமணம் செய்யலாம். 1. 2, அதற்குரிய தேவை அவருக்கு இருக்க வேண்டும். ஒரு மனைவியோட நல்ல இன்பமாக அவருடைய இல்லற வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் அவர் 2 பக்கம் போக கூடாது. அந்த தேவை அவருக்கு, இது 2 திருமணம் செய்யவில்லை என்று சொன்னால் தவறு செய்து விடுவோம்ங்கிற மாதிரி தேவையுடையவர்கள் இருப்பாங்களே. ஏன்னா சில மனைவியர்களை எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் முழுமையாக கணவன்மார்களோடு பல பேர் ஒத்துழைப்பு கொடுத்துட இயலாது. அவங்களுடைய உடல் காரணங்கள் இருக்கலாம், அவருடைய வயது காரணங்கள் இருக்கலாம், அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது மாதிரியான காரணங்களில் குடும்ப வாழ்க்கையில முழுமையான ஒரு இன்பத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் தள்ளப்படும் போது என்ன செய்வாங்க, என்ன மண்டை மண்டை ஆம்பளையுடைய மண்டை என்ன யோசிக்கும், சரி இங்க கிடைக்கல வேற எங்கேயாவது கிடைக்கலா, வீட்டுல சாப்பாடு இல்ல ஹோட்டல்ல போய் மேய்ஞ்சிட்டு வந்துருமா நினைப்பாங்கல்ல. அப்படி மேயும் போது ஏற்படுற பிரச்சனை என்ன, ஹோட்டலுக்கு போறதுனால வீட்டுல இருக்கிற மாதிரி சுத்தமான உணவு கிடைக்க மாட்டேன், அங்க கலப்படம்தான் இருக்குது, தேவையற்ற நோய் HIV AIDS கடைசியில அவனுடைய உயிரையே பலி வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. சூழல் ஏற்பட்டிருப்பா, அப்படி தப்பு தன்னால போய் விழுந்துடாம அபிஷியலா அறிவிச்சு ஒரு நல்ல முறையில் உன் குடும்பத்தை அமைச்சுக்க, அதுக்கு தான் அனுமதி கொடுக்குது. அது மட்டும் இல்ல, சில பேருக்கு மாதிரி தேவைகள் ஏற்படும் பொழுது, ஒன்னுக்கு மேற்பட்ட திருமணங்களுக்கு நாம் அனுமதி கொடுக்கலன்னு வச்சுக்குவோம், அனுமதி கொடுக்காத மக்கள் மத்தியில் என்ன நடக்குது, ஒரு பக்கத்துல நல்ல மனைவி இருக்கிறார், தமிழ கூட சொல்லுவாங்களே கிளி மாதிரி மனைவி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒன்னு இருந்தா தான் முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி சில தேடுவீங்க, தொப்பாட்டி வச்சுக்கிறேன், சின்ன வீடு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஏன் போறாங்க. அப்ப அதுவெல்லாம் அசிங்கம் தானே, அது ஒரு பெரிய சமுதாயத்துல இழுக்கு தானே. தான் அசிங்கத்தின்பால் போய் விழுந்துடாம அதிசயம் மனைவின் சொல்லி கூட்டிட்டு போ. அது மட்டும் இல்ல, சின்ன வீடுன்னு ஒருத்தி இருந்தா அதனால் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனை எவ்வளவு தெரியுமா, அவளுக்கு மனைவியுடைய அந்தஸ்து இல்ல, சமுதாயத்துல அவளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. 1. 2, இவர் இறந்து போயிட்டாருன்னா அவளுக்கு நிராதரவு, அவளுக்கு ஆதரவு யாருமே இல்லை. அறிவிக்கப்பட்ட மனைவி கணவன் இருந்தால் சொத்துல பங்குண்டு, சமுதாயம் பராமரிக்கும், ஊர் பெரியவர்கள் கூடி உட்கார்ந்து பேசி அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கைக்கு என்ன உண்டோ செய்வாங்க. இப்படிப்பட்டவர் கணவர் இறந்து விட்டால் சொத்துல பங்கு கிடையாது, ஒண்ணு கிடையாது, ஊரை விட்டு விரட்டி விடக்கூடிய சூழல் ஏற்படும், அந்த பிரச்சனை நிறைய ஏற்படுது. அது மட்டும் இல்ல, அந்த வழியில இவனுக்கு புள்ள பிறகுன்னு வச்சுக்குவோம், அந்த பிள்ளையனுடைய நிலைமை இந்த ஊர்ல போய் தகப்பன் பேர் தெரியாதவன் சொன்ன எவ்வளவு பெரிய கேவலம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது, அது மாதிரி அன்ன வீசியெல்லாம் வச்சுக்காத, முறப்படி என் மனைவின்னு சொல்லு, மனைவிக்குரிய சொத்துல பங்கு உண்டு, பிள்ளைக்குரிய வாரிசுங்கிற அந்தஸ்து உண்டு, எல்லாத்தையும் கொடுத்து சமுதாயத்துல கம்பீரமா வாழ வை. இல்லன்னு சொன்னா தகப்பன் பேர் தெரியாத ஒரு தருதலை சமூகம் உருவாயிரும். அப்படி ஒரு பிள்ளையனுடைய உள்ளத்துல இருந்துச்சு எவ்வளவு வேதனைப்படுவான். அது மாதிரியான சூழல்கள் வந்துவிடக் கூடாதுங்கிறதுனால அறிவிக்க சொல்லு, அறிவிக்க சொல்லி என் மனைவின்னு டிக்ளேர் பண்ணும் போது எல்லாம் யோசிப்பான், மனைவின்னு ஏத்துக்கவா வேண்டாமா, ஏன்னா பொறுப்பு நிறைய. மனைவின்னு ஏத்துக்கிட்டா சட்டப்படியும் சரி சமுதாய வழக்கப்படியும் சரி அவளுக்குரிய எல்லாத்தையும் இவன் செஞ்சாகணும். செய்யலாட்டி மனைவி வந்து ஊர் பெரியவங்க இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவான், என்னன்னு கேளுங்க, குடும்பத்துக்கு காசு தர மாட்டேங்கிறாரு, பிள்ளைங்களை பராமரிக்க மாட்டேங்கிறாரு, ஒரே குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இவன் இவனுடைய கையில பொருளாதாரத்தை செலவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவான். அப்போ பொறுப்புன்னு வரும்போது யோசிப்பாங்க, பொறுப்புன்னு சொன்னா எல்லாத்தையும் தூக்கி சுமக்கணும், ஒரு வீட்டை வச்சுக்கிட்டு
ஒரு குடும்பத்தை பராமரிக்கிறீங்க, இவ்வளவு பெரிய கஷ்டப்படும் பொழுது இன்னொன்னையும் தூக்கி சுமந்து அந்த பிள்ளைகள் வழியாக படிப்பு இன்னும் செலவுகளுக்கு ஏற்பாடு பெரிய கஷ்டம் இல்ல. வேணாம்ப்பா உன்னோட நிப்பாட்டிக்குவோம், ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கேன்னு அனுமதி கொடுத்தாதான் ஒண்ணு போதும்பா அப்படிங்கிற உணர்வு வரும். நீங்க அதை பத்தி ஒண்ணுமே சொல்லாம விட்டுட்டா அங்கங்க வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு சமுதாயத்தில கேடு ஏற்படும். அதனால சமுதாயத்தில இது மாதிரி கேடுகள் ஏற்படக்கூடாது, சின்ன வீடு செட்டப்புகள் இருக்கக்கூடாது, ஒரு தகப்பன் பெயர் தெரியாத சமுதாயம் உருவாக கூடாது, HIV விபச்சாரத்தினால் அந்த எய்ட்ஸ்னால் மனிதர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாம் உனக்கு தேவை ஏற்பட்டு பொருளாதார வசதியும் இருந்தால் ஒண்ணுக்கு மேல அதிகபட்சமா 4 வரைக்கும் திருமணம் செய்து கொள்கின்ற அனுமதி வழங்கியிருக்கிறது. இதுதான் சமுதாயத்திற்கு நல்ல ஒரு சட்டம். ஸ்ரீனிவாசன் காந்தி நகர்ல வந்திருக்கேன். இந்த ரமலான் மாதத்துல இந்த பிரேய பார்த்துதான் நீங்க அந்த ரம்ஜான்ல கொண்டாடுறீங்களே, அதோட காரணத்தை சொல்லுங்க. சோதர சீனிவாசனுடைய கேள்வி என்னன்னா, நாங்க வந்து வருடத்துல ஒரு மாதம், அதுக்கு அரபியில ரமலான் மாதம்னு சொல்லுவாங்க, ரமலான் அப்படிங்கிற அந்த ஒரு மாதம் முழுக்க இறைவனுக்காக நோன்பு இருக்கணும், பகல் நேரம் முழுக்க, ஒரு மாசம் முழுக்கன்னா ஒரு மாசம் கடைசியில அந்த அர்த்தம் இல்ல, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டெய்லி அந்த மாதம் முழுவதும் இறைவனுக்காக உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய விதி. அதுல அந்த நோன்பு காலத்தை நாங்கள் துவக்குவதும், நோன்பு காலத்தை முடித்து கடைசியில பெருநாள் திருநாள் கொண்டாடுவதும், அந்த ரெண்டுமே வந்து பிறையை கணக்கிட்டுதான் நாங்க செய்வோம். பிறையை கணக்கிட்டுனா என்ன அர்த்தம்னா, ரமலான் அந்த மாசத்திற்கு மாதம் துவங்கி விட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு முதல் நாள் பிறை தெரிகிறதான்னு பார்ப்போம். அதை பார்த்த உடனே அந்த மாசம் வந்துருச்சு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதானே நோன்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதம் முடியும் பொழுது கடைசியில திரும்ப பார்ப்போம், இந்த அடுத்த மாசத்தினுடைய பிறை தெரியுதா அப்படின்னு பார்ப்போம். தெரிஞ்சிருச்சு, இந்த மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் 30 இருக்கும், சில மாதங்கள் 29 நாட்கள் இருக்கும். அந்த பெரிய கணக்கு பண்ணி அது வளர்ந்து முடிந்தால் ஒரு மாதம் இஸ்லாமிய கணக்கு படி அது அந்த கணக்கு எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அந்த கணக்கின் அடிப்படையில் துவக்குவோம், அந்த கணக்கின் அடிப்படையில் அதை முடித்துக் கொள்வோம். அதை வந்து எங்களுக்கு நபிகள் நாயகங்களுக்கு போதனையா சொல்லி இருக்கிறாங்க, நீங்க வந்து அதை கணக்கிட்டுக் கொண்டு உங்களுடைய நோன்பை துவக்குங்கள், அதை பார்த்த உடனே நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த விதியை ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நாட்களை கணக்கு பண்ணுவதை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து சூரிய கணக்கு அடிப்படையில் காலண்டர் வகுக்கப்பட்டிருக்கு, சந்திர கணக்கு அடிப்படையில் நாங்கள் காலண்டரை வடிவமைக்கிறோம். சூரிய கணக்கு தப்பு கிடையாது, ஆனா இது மாதிரி சில காரியங்களுக்காக வேண்டிய சந்திர கணக்கை நாங்கள் பயன்படுத்துறோம். ஆனால் நல்ல சிந்தித்து பார்த்தால் சூரிய கணக்கை விட நாட்களை கணக்கிடுவதற்கு சந்திர கணக்கு என்பது ரொம்ப துல்லியமா இருக்கும், ரொம்ப கரெக்டா நம்ம செய்து கொள்ள முடியும். எந்த அடிப்படையில அப்படின்னா, சூரியனுடைய சுற்று வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா துல்லியமா நாளை கனெக்ட் பண்றாங்க, ஆனா அந்த நாளில் ஒரு நாள் முழுக்க கிடைக்காது. வருஷம் முழுக்க இருக்கல, 365 நாள் இருக்காங்களே, 365 முடிஞ்சிட்டா பிரச்சனை இல்ல, 365 நாளுங்கிறாங்க, 365. அதனால பாருங்க, 4 ஒரு தடவை லீஃப் வருடமாக பிப்ரவரி மாசத்தை அந்த மாசம் 30 ஆக்கிக்குவாங்க, 10 போல 29 அந்த லீவ் வருடத்துல 30 ஆக்கிக்கிறாங்க. ஏன் இது ஏற்படுதுன்னா, சூரியன் அது அதனுடைய பூமி வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள், அதான சூரிய கணக்குங்கிறது. சந்திர கணக்கு என்பது சந்திரன் இந்த பூமியை சுற்றி வருவதற்கு ஒரு மாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள், அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் முழுக்க முடிஞ்சிருது. சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியனை சுத்தும் போது முழுக்க முடிய மாட்டேங்குது, ஒரு கால் நாள், ஒரு 5 5.5 மணி நேரம் கொஞ்சம் தொங்கல்ல கிடைக்குது. 5.5 மணி நேரம்னு எக்ஸ்ட்ரா வந்து கிடந்தா எதுன்னு சேர்க்கிறது, 4 இந்த பஞ்சாயத்து லீவ் வருஷ பஞ்சாயத்து எல்லாம் வரும். அப்ப இந்த 5-4 பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா சந்திர கணக்கை எடுத்துக்கொள்வோம். அந்த அடிப்படையில் நோன்பை தீர்மானிக்கும் போது கரெக்டா துல்லியமா இருக்கணும். 5 முன்னாடி போய் நோன்பு வைக்கணும், எங்களால் முடியாது. நோன்பு வைக்கிறத பொறுத்த வரைக்கும் காலையில சூரியன் உதிக்கும் போது நாங்க வந்து பட்டினி ஆயிடணும், சூரியன் மறையும் போது நாங்க வந்து முடிச்சிடணும், நோன்பு முடிச்சிடணும் சூரியன் மறைஞ்ச உடனே. இப்போ 5.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம், அடுத்த நாள் எப்ப ஆரம்பிக்கும், காலையில 5 ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் 11-12 ஆரம்பிக்கும். இப்ப இந்த நாளில் சில குழப்பங்கள் ஏற்படும், இந்த குழப்பம் எல்லாம் ஏற்படாமல் இருப்பதற்காக வேண்டி பிறை கணக்கின் அடிப்படையில் நீங்கள் நோன்பை துவக்கிக் கொள்ளுங்கள்,
அந்த பிறையை பார்த்து நோன்பை முடித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் அதற்குரிய நபிகள் ஆயம் காட்டி தந்த வழிமுறை தான் அதற்கான காரணம். பாஸ்கர் கண்ணகி தெருவில் இருந்து வர, இப்ப எங்க மதத்துல எல்லாம் வந்து காலை மாலை இரண்டு வேலை வணங்குறோம், உங்க மதத்துல வந்து அந்த ஐந்து வேலை தொழுகுங்களா, அது எதற்காக? சார் பாஸ்டர் என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து தினசரி ஐந்து நேரம் இறைவனை தொழுகிறீர்களே, ஏன் தொழுவது, ஏன் காரணம் கேக்குறாங்க. ஒரு நேரம் மட்டும் தொழுதா போதுமே, அல்லது ரெண்டு நேரம் மட்டும் தொழுதா போதுமே, எதுக்கு டெய்லி அஞ்சு தடவை வேலையை விட்டுவிட்டு கடையில நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கும், அப்ப கூட்டம் வந்து நின்றுகிட்டு நேரத்துல தொழுகைக்கு கூப்பிட்டுருவாங்க, வாங்க சொல்லியாச்சுன்னு உடனே எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாங்க ஓட வேண்டியது இருக்குது. ஏன் இதை வந்து இஸ்லாமியங்களுக்கு விதியாக்கி இருக்குதுன்னா, பொதுவாகவே மனிதன் இயல்பிலேயே தவறு செய்யக்கூடிய பழக்கம் மனிதனுடைய இயல்பில இருக்கு. இந்த தவறுகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இறைவனின் மீது இருக்கிற பயம், இறைவன் பார்க்கிறான், அவன் நம்மை கண்காணிக்கிறான், நம்மீது நம்மிடத்துல கேள்வி எழுப்புவான், நாம பொய் பேசினா அவனிடத்துல பதில் சொல்லணும், நாம இறந்ததுக்கு பிறகு நமக்கு கேள்வி உண்டு, நாம பொய் பேசினா நம்மிடத்துல கேள்வி கேட்பான், ஏமாச்சினால் கேள்வி எழுப்புவான், அப்படிங்கிற அந்த இறைவன் மீது இருக்கிற பயம்தான் மனிதர்களை வந்து சரியான வழியில கொண்டு போய்கிட்டே இருக்கும். அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்குவோம், என்ன வேணாலும் செஞ்சு வாழ்க்கையில எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குவோம், வாழ்ற வாழ்க்கை சின்ன அற்பமான வாழ்க்கை, வாழ்க்கை எப்படியாவது அனுபவிச்சு முடிக்கணும் என்று சொல்லி ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது, லஞ்சம் வாங்குவது, பெண்களை அபகரிப்பது, இப்படி உலகத்துல என்னெல்லாம் தப்பு உண்டோ, ஏமாற்று வேலைகள் உண்டோ, எல்லாத்தையும் மனுஷன் செய்ய ஆரம்பித்துருவான். அப்போ இஸ்லாம் என்று பார்க்கிறது, எல்லா நேரத்திலும் இந்த மனிதனுடைய உள்ளத்துல இறைவனை பற்றி உண்டான பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி, இறைவனை காலை அதிகாலை நேரம் இறைவனை தொழுவதற்காண்டி போவோம், சூரியன் நல்ல வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி தொழுகையை முடிச்சிருவோம். தொழுகையில போய் நிற்கும் போது, இறைவனுக்கு முன்னாடி நிற்கும் போது இறைவனுடைய நினைவு எனக்கு வரும், இறைவன் பார்க்கிறான் என்ற சிந்தனை எனக்கு வரும், இறைவனுக்கு பதில் சொல்லணும்ன்ற உணர்வோடு அதனால போய் இறைவனை வணங்குவதற்கு நிற்கிறேன். தொழுது விட்டு வெளியில வர்றேன், கொஞ்ச நேரம் ஆகுது, வேலை வெட்டிக்கு போறேன், ஊர்ல பழகிறேன், நேரம் ஆக 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 தொழுகையில இருக்கும் போது இறைவனை எப்படி நினைத்தேனோ, இறைவன் மீது எந்த அளவுக்கு பயமும் அச்சமும் இருந்துச்சோ, அதே அச்சம் வெளியில வந்த பிறகு இருக்குமான சொல்ல முடியாது. அந்த நேரத்துல பயபக்தியோடு இருப்போம், முடிஞ்சு வெளியே வந்த உடனே ஏதாவது ஒரு தப்பு செய்யணும்னு தோணும். நேரம் ஆக ஆக உள்ளத்துல இருக்கிற அந்த இறைவனுடைய பயம் குறைய ஆரம்பிக்கும். இப்படி குறைஞ்சு ஒரு கட்டத்துல ரொம்ப மோசமா போக வேண்டிய சூழல் வந்துடும். டோட்டலா குறைஞ்சு போய் இறைவனை பற்றி உண்டான நினப்பு இல்லாமல், இறைவனை பற்றி உண்டான பயம் இல்லாமல், ஒரு பொய் பேசவோ அதை ஏமாத்தவோ அடுத்தவங்க சபகரிக்கிறதுக்கோ ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதனால இஸ்லாம் என்ன பண்ணுச்சு, காலையில தொழுதுட்டு போனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல விட்டா இவனுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த பேட்டரி, இறைவனுடைய பயம் என்ற அந்த பேட்டரியில இருக்கிற சார்ஜ் ஃபுல்லா இறங்கிரும், தப்பு செய்து விடுவான். அதனால திரும்ப கூப்பிடு, திரும்ப வந்து பள்ளியாசல நில்லு, மீண்டும் வந்து நிற்பான், இறைவனை நினைப்பான், இறைவனை பற்றி அந்த பயத்தை உள்ளத்துக்குள்ள ஏத்துக்குவான், திரும்ப வெளியில போய் கொஞ்ச நேரம் ஆகும், மீண்டும் உள்ளத்துல அந்த பலகீனம் வரும், மனிதனுடைய இயல்பு தலை தூக்கும், திரும்ப வா, திரும்ப பயத்தை ஏத்திக்க, திரும்ப வெளியில போ. இப்படி ஒவ்வொரு தடவையும் திரும்ப 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 இறைவனின் நினைப்பை உள்ளத்துல ஏற்படுத்துற காரணத்தினால் எல்லா நேரமும் இறைவனின் பயத்தோடு இருப்பான், பிற மனிதர்களுக்கு துன்பம் தரமாட்டான், ஏமாற்ற மாட்டான், அந்த பயம் போய்விட்டால் தவறு செய்ய ஆரம்பித்து விடுவான் என்ற காரணத்திற்காகத்தான் இஸ்லாம் வந்து தினசரி ஐந்து நேரம் இறைவனை நீ நினைத்து தொழுகை செய்ய வேண்டும் என்று விதியாக்கி இருக்கிறது. தேவிகா பேரு, காயதமலை தெருவில் இருந்து தரமணி. மசூதியில ஏன் பெண்களை அலோ பண்ண மாட்டேன்றீங்க? அது தெரியும். அம்மா வந்து ஒரு நல்ல கேள்வி கேக்குறாங்க, என்னன்னா மசூதிக்குள்ள பள்ளிவாசலுக்குள்ள பெண்களை நீங்கள் அனுமதிப்பதில்லையே ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. இன்றைக்கு நடைமுறையில சில பள்ளிகளில் பார்த்துட்டு அவங்க அந்த கேள்வி கேட்கிறாங்க. ஆனா உண்மையில் நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய சட்டத்தில், இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் எடுத்துக்கொண்டால் பெண்கள் தாராளமாக பள்ளிவாசலுக்கு வரலாம், இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. நபிகள் நாயகத்தின் காலத்தில் பல்வேறு பல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து இறைவனை தொழுது விட்டு சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு தடவை நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பள்ளி ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது, குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது. நிதானமாக தொழுகை நடத்திக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் அவங்க வேக வேகமாக தொழுகையை முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே கேட்கிறாங்க, எதுக்காக நீ சீக்கிரமா இன்னைக்கு தொழுதீங்க? அப்ப நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார், ஒரு குழந்தையின் அழுகுரல் என் காதல கேட்டுச்சு,
அந்த பிள்ளையுடைய அம்மா பிள்ளை அழுகும் போது அவளுக்கு தொழுகையில் நிக்க முடியுமா? புள்ள மேலதான கவனம் போகும். அதனால அந்த பிள்ளையினுடைய தாய்க்காக வேண்டி தொழுகையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டேன். அப்ப பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது நபிகள் நாயகத்தின் காலத்திலே நடந்த நிகழ்வு. ஆனால் இன்றைக்கு சில பள்ளிவாசல்களில் தங்களுடைய அறியாமையினால் பள்ளிக்கு பெண்கள் வரக்கூடாது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அவங்க சொல்றது உண்மைதான், நாங்க மறுக்கல. ஆனால் அதை நாங்கள் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது மாதிரி சொல்லாதீங்க. பள்ளிவாசல் என்பது இறைவனின் ஆலயம். இறைவனின் ஆலயத்தில் யார் வரலாம் யார் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அதிகாரம் இறைவனுக்கு தான் உண்டு. இறைவன் அதை அனுமதித்திருக்கும் பொழுது, பெண்கள் பள்ளிக்கு வரலாம் என்று சொல்லி இருக்கும் பொழுது, நீங்கள் நிர்வாகம் என்ற பெயரில் நான் தலைவர், நாங்கள் வச்சதுதான் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு பள்ளிவாசல்ல இறை சட்டங்களை மீறாதீர்கள் என்று நாங்கள் இன்றைக்கு எங்க மக்கள் மத்தியில முஸ்லீம்கள் மத்தியில அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவாக இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் பள்ளிவாசலுக்குள்ள பெண்களை உள்ள அனுமதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பில் பல இடங்களில் பள்ளிவாசல் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் எங்களுக்கு பள்ளிவாசல் இருக்கிறதோ எங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் அந்த இடங்களில் எல்லாத்திலையுமே பெண்களை நாங்கள் அனுமதித்துக் கொண்டே இருக்கிறோம். சில இடங்கள்ல சில இடங்களில் இடப்பற்றாக்குறை காரணமாக இடம் ரொம்ப நெருக்கடியா இருக்கும், பத்து பேர் நிக்கிற மாதிரி இருக்கும். பெண்களை கொண்டு உள்ள விட்டுக்கிட்டா அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். அதனால வசதி செஞ்சு கொடுக்க முடியல, அவங்களுக்கு பாத்ரூம் வசதி இல்ல, அதனால சில இடங்கள்ல வந்து அனுமதி மறுக்கப்படலாம். ஆனால் பல பள்ளிகளில் இன்றைக்கும் பெண்கள் வருகிறார்கள். உதாரணத்துக்கு சொல்றதா, இங்க இது கூட பள்ளிதான், நீங்கள் அமர்ந்திருக்கிற இந்த பகுதி கூட கீழே பள்ளி தொழுகை நடக்கிற இடம் தான். நீங்க பெண்கள் வந்திருக்கீங்க, நீங்க வந்திருக்கீங்க, கீழே பெண்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் பெண்கள் வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை மதிய நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், மதிய அந்த நேரத்தில் சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் இங்க நடக்கும், வழிபாடு நடக்கும். அந்த வழிபாட்டில் பெரும் திரளாக பெண்கள் இங்க கூட வந்து கலந்து கொள்வதை நீங்கள் பார்க்கலாம். சில பேர் செய்கிறார்கள் தவறு, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. திருக்குறான் வந்து அரபு மொழியில தான் இருக்கு, அது வந்து தமிழாக்கம் பண்ணி நாங்களும் படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த கடவுள் உங்க கடவுளை பத்தி நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம். அதை பத்தி சௌதரி தனலட்சுமி அவர்கள் வந்து ஒரு நல்ல ஆர்வமுள்ள கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, திருக்குறானை வந்து நாங்க படிக்க விரும்புறோம், அதை நீங்க தமிழ் மொழியில கொடுத்தீங்கன்னா நாங்களும் படித்து தெரிந்து கொள்வோமேங்கிறாங்க. நாங்க தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறோம். பல வருடங்களுக்கு முன்பே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. நான் கையில வச்சிருக்கிறது கூட தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுதான். உங்களுக்கு அந்த திருக்குறானை உங்களுக்கு ஒன்றை அன்பளிப்பாக தர சொல்றேன், ஒன்று கொடுத்துருங்க. ஒண்ணு அவங்களுக்கு ஒரு குரானை படித்து பாருங்கள். அதுல இருக்கிற உங்களுடைய சந்தேகங்களை இங்க எங்களுடைய நிர்வாகிகள் இருப்பாங்க, சந்தேகங்கள் வரும். ஒன்னு படிக்கும்போது சரியா தவறாங்கிற மாதிரி கேள்விகள் வரும், அவங்களை தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா அதற்கான விரிவான விளக்கங்களும் உங்களுக்கு தருவாங்க. என் பேர் சுதா, நான் வெளியூர்ல இருந்து வர்றேன். இஸ்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பெண்கள் பொதுவா உலகத்துல வந்து இஸ்லாம் பெண்கள் மட்டும் ஏன் பர்தா போடணும், அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது இருக்கா? சகோதரி சுதா ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, பர்தா போடுறதுக்கு இஸ்லாமிய பெண்கள் வந்து தங்களுடைய உடம்பை மறைச்சு பர்தா போடுறீங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல பர்தானா என்னன்னு விளங்கிக்கிட்டு காரணம் என்னங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். பர்தானா ஒரு குறிப்பிட்ட ஆடைக்கு பெயர் பர்தா இல்லை. ஒரு கருப்பு நிறத்துல கழுத்துல இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆடைக்கு பெயர் பர்தா இல்லை. பர்தா என்பது ஒரு பெண் தன்னுடைய உடலில் முகத்தையும் முன்கையையும் தவிர, முகமும் முன்கையும் உலகத்துல தெரியும். போத்த மூடிக்கிட்டு இருந்துச்சுன்னா தப்பு தண்டா நடந்துடும். போத்த மூடிக்கிட்டு மூடிட்டு ஆளால் யார கூட்டு போறாங்கன்னே தெரியாது. முகமும் முன்கையையும் தவிர உடலின் மற்ற பாகங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு மறைக்கின்ற ஆடை எதுவோ அதுக்கு பேர் பெருதா. எதை வச்சு வேணா நீங்க மறைச்சிக்கலாம். இந்த கடை இப்ப போடுறாங்களா, நீங்க பெருமாள் பாக்குறீங்களா, அதை வச்சுதான் மறைக்கணும் கட்டாயம் கிடையாது. சில சில பகுதிகளுக்கு போங்க, இந்து மதத்துல கூட சில பெண்கள் இருக்கிறாங்க, பர்தா போடு இந்த வடிவத்துல போட்டிருக்க மாட்டாங்க, ஆனா உடம்பு முழுக்க மறைச்சிருப்பாங்க. உடம்புல எந்த பகுதியிலையும் இடைவெளி இல்லாமல் மடிச்சார் மாமி சேலை கொடுத்துருந்துமாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ணிருப்பாங்க. ஒரு பக்கமும் வெளியில தெரியாது, முகமும் கையும் மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம சில பகுதிகளுக்கு போனீங்கன்னா அவங்க உடுத்தக்கூடிய பல்வேறு ஆடைகள், சுடிதார் இருக்குது, சுடிதார்லயே மேலிருந்து கீழே வரைக்கும் மறைக்கிற விதமாக செட்டப் எல்லாம் இருக்குது. அது மாதிரி நீங்க மறைச்சா கூட முகத்தையும் முன்கையையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைத்துக் கொள்வதற்கு பேரு இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தாங்கிற அந்த ஆடை முறை. இதை ஏன் அணிய சொல்கிறோம் அப்படின்னா, இது பெண்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்லது பெண்கள் வந்து சுதந்திரமா திரிஞ்சிடக்கூடாது வெளியில போயிடக்கூடாது அப்படின்ற நோக்கம் கிடையாது. ஏன்னா அதுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆடைக்கும் ஒருவருடைய முன்னேற்றத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருவருடைய அறிவு, ஒருவருடைய உழைப்பு, அதுதான் ஒருவருடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். ஆடை தீர்மானிக்க போறது இல்ல.
இன்னும் தெளிவா சொல்லுதா இருந்தா பெண்களுக்கு பரதான்னு கேக்குறீங்களே, இப்ப உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் பெரும்பாலானவர்கள் பரதாலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தலையில ஒரு தொப்பி மட்டும் அதிகம் போட்டுன்னு வச்சுக்குவோம், தலையை மறைச்சாக்கா முடிஞ்சு போச்சுன்னா பரதாலா இருக்கு. ஏன் உங்க கழுத்துல இருந்து மறைச்சிருக்கிறேன், கீழே கால் வரைக்கும் மறைச்சிருக்கிறேன், கைய உள்ள மறைச்சிருக்கிறேன், முகம் தெரியுது. தலையில இப்ப மன்மோகன் சிங் இருக்கிறார், பிரதமர் மன்மோகன் சிங், அவரை தான் பரதாவுக்கு முழு உதாரணமா சொல்லணும். மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு பிட்டு இல்லாம முகமும் கையும் தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அப்ப இது அவருடைய முன்னேற்றத்துக்கு எந்த விதத்திலும் தடையாக இல்லையே, தடுக்கல. அப்ப இது ஒரு கஷ்டப்படுத்துறதுக்கோ உரிமையை பறிப்பதோ இதுல இல்ல. வேற என்ன இருக்குது அப்படின்னா, இது வந்து பெண்களின் உயிரையும் பெண்களுடைய மானத்தையும் ஆண்களின் ஒழுக்கத்தையும் மூணையும் பாதுகாத்துக்காக வேண்டி செய்யற செட்டப்பு. இயற்கையில பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, பெண்களுடைய உடல் அமைப்பு ஆண்களை ஈர்க்கிற விதமாகத்தான் இறைவன் படைத்திருக்கிறார். சொன்னாலும் உண்மைதானே, பெண்களுடைய தலை முதல் கால் வரைக்கும் எல்லா பகுதியுமே ஆண்களால் ஈர்க்கப்படுகிறது. அதனால தானே சினிமாவில பூரா பொம்பளைங்களை ஆட விட்டு குளோஸ் அப்ல காட்டி ஆட்களை கூப்பிடுறான், எங்கேயாவது ஆம்பளை ஆட விட்டு ஆம்பளை டிரெஸ் குறைச்சி அது மாதிரி எந்த சினிமாவும் எடுக்கப்படுறது இல்ல. அப்படி எடுத்தா கூட எந்த பொம்பளைங்களும் போக போறது இல்ல. ஏன், ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பார்வையாலே ஈர்க்கப்படுகிறார்கள். உடம்புல வந்து நம்மை விட அவர்கள் கூடுதலாக மறைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அறிவு சாதாரணமா சொல்லு. சாதாரணமா எல்லா குடும்பத்திலும் எடுத்துக்குவோம், முஸ்லீம்கள் வேண்டாம், முஸ்லீம் அல்லாதவருடைய குடும்பத்தில சில பேர் எதிர்க்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். பரதம் அணியக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்துல கூட எடுத்துக்கொள்வோம். அது மாதிரி முஸ்லீம் அல்லாதவருடைய குடும்பத்துல கூட எடுத்துக்கொள்வோம். அவங்க வீட்டுல 15 வயசுல ஒரு பையன், 18 வயசுல ஒரு பொண்ணு, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள எப்படி இருப்பார்கள், சாதாரணமா வெளியில இருந்து ரெண்டு பேரும் போயிட்டு வராங்க. வந்த உடனே இந்த பையன் எப்படி இருப்பான், வந்த வேகத்துல பாத்ரூம் போய் ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிட்டு ஒரு ட்ரௌசரை மட்டும் போட்டுட்டு மேலே கலைச்சிட்டு மேல சட்டை இல்லாம கீழே முட்டுக்காலுக்கு கீழே திறந்த நிலையில உட்கார்ந்துருப்பார். இதே நிலையில் அந்த சகோதரி இருப்பாளா, இருப்பதை ஒத்துக்கொள்வார்களா? இது கூடாதுன்னு சொல்றவங்க கூட இல்ல இல்ல இப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லதான் செய்யறாங்க. பிள்ளையா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் தாயா இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் என்ன பிரச்சனை, ஆணை விட பெண் கூடுதலாக மறைக்க வேண்டும் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த கூடுதல் எவ்வளவுங்கிறதெல்லாம் பிரச்சனை. நாங்க மேலிருந்து கீழே வரைக்குங்கிறோம், அவங்க இடையில கொஞ்சம் கேப் இருக்கட்டும்ங்கிறாங்க, கழுத்துல கொஞ்சம் கேப் இருக்கு, அதான பிரச்சனை. நாம கேட்கிறோம் இடையில கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால என்ன நன்மை, நன்மையா தீமையா? இடையில கொஞ்சம் கேப் விடுறதுனால தீமை தான் அதிகம். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுடைய பார்வை அது இருக்கிறது, ஒரு நாள் பாக்குறாரு, ரெண்டு நாள் பாக்குறாரு, தொடர்ந்து பார்த்தாருன்னா தேவையில்லாமல் இவருடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு தப்பு தண்ணா நடக்கிறதுக்கு வாய்ப்பாயிருது. உடலை பார்க்கும் பொழுதுதானே இச்சைகள் தூண்டப்படுது, தவறு செய்ய தலைப்பட்டுறான். தவறு செய்யறதோடு விட்டுறானா, தப்பு செஞ்சதோடு முடிஞ்சு போச்சானா, அதுவும் இல்ல. பல நேரங்களில் என்ன நடக்குது, பத்திரிகையில படிக்கிறோம், கற்பழித்து கொலை. ஏன் கொலை, கற்பழிச்சத ஆசைக்கு தான் பண்ணான், அப்படி போக வேண்டியதானே, கற்பழிச்சுபடி ஏன் கொலை பண்ணான், வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. பெரும்பாலும் தெரிந்த முகத்தை தான் கொலை பண்ணுவாங்க, தெரியாத ஆளா இருந்தா யாருன்னே தெரியலன்னு விட்டுட்டு போயிருவான். இப்ப தெரிந்தவர்கள் திரும்ப திரும்ப யார் பார்க்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே இந்த ஆசை தூண்டப்பட்டு தப்பா செய்யணுங்கிற உணர்வு வருது. தப்பு செஞ்ச பிறகு அவன் மாட்டிக்குவோமே என்ற பயம் வருது. பயம் வந்தவுடன் கொலை பண்ணி புதைச்சிட்டு போயிடுறான். அப்ப பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்புக்கு இது வந்து இடையூறா இருக்குது, பெண்களுடைய உயிருக்கு இது கேள்விக்குறியா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆம்பளை நான் நல்லவனா இருக்க நினைக்கிறேன், நான் நல்லவனா இருக்கணும் நினைச்சா மட்டும் போதா, எழுத்தாப்புல ஒரு பொம்பளை அவன் நான் நல்லவனா இருக்கணும் நினைச்சாதான் முடியும். பெண்கள் வந்து தப்பான பொந்திருச்சு ஆடைகளை முன்னாடி குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நான் நல்லவனா இருக்க முடியுமா? நான் நல்லவனாக இருக்க நினைத்தால் கூட தப்பு செய்யக்கூடாது என்று விரும்பினால் கூட பல நேரங்களில் பெண்களுடைய குறைந்த ஆடை சில குறிப்பிட்ட இடங்களை மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி அவர்களுடைய ஆடை இறுக்கமான ஆடை பார்க்கும் போது தேவையில்லாம எனது உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு என்னை தவறின்பால் தள்ளிவிட்டு விடுகிறது. எதுக்கு அப்படி நல்லவனை ஏன் கெடுக்கிறீங்க, அதுக்காக வேண்டி உங்களை நீங்க முழுமையாக மூடிக்கொள்ளுங்கள். தேவையில்லாம ஏன் உங்க கற்பை பறி கொடுக்கறீங்க, அதற்காக நீங்கள் உங்கள் உடலை மூடிக்கொள்ளுங்கள். ஏன் உங்களுடைய உயிரை பறி கொடுக்கிறீர்கள், அதற்காக பெண்களின் கற்பை பாதுகாக்க, பெண்களின் உயிரை பாதுகாக்க, பெண்கள் ஆண்களுடைய ஒழுக்கத்தை பாதுகாக்க, அதற்காக நீங்கள் இப்படி ஆடை அணியுங்கள் சொல்லு. இன்னும் சொல்வதா இருந்தா உலகத்திலேயே பத்திரிகையாளர் ஞானின்னு ஒருத்தர் இருந்தார்ல,
ஆனந்த வீடுகள் குடும்பத்திலாம் தொடர்ந்து கட்டுரை தெரிந்திருக்கும் உங்களுக்கு. கட்டுரை எழுதுகிறவர் அவர் சமீபத்தில் ஒரு கட்டுரையில் அவர் குறிப்பிடுறார், நான் விவாதத்திற்கு அழைக்கிறேன் யாரை, உலகத்திலேயே ரொம்ப கவர்ச்சியான ஆடைன்னு இருக்குன்னு சொல்றதா இருந்தா அமெரிக்காவில் அணியக்கூடிய ஆடையை விட இந்தியாவில் அணியக்கூடிய சேலை தான் ரொம்ப கவர்ச்சி. ஏன்னா குறிப்பிட்ட இடைப்பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதியில திறந்து காட்டுற மாதிரி இருக்குது. இதற்கு நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன், விவாதிக்க தயாரான அடைவு உள்ளிட்டேன். அப்ப இது வந்து அந்த கவர்ச்சி என்று சொன்னால் என்ன செய்யும், அது ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட் என்ன, உள்ளத்துல தேவையற்ற ஆசைகளை தூண்டிவிடும். ஈவ் டீசிங் பிரச்சனைகள்லாம் பாக்குறமே பல இடங்கள பாருங்க, அதற்காக அமைக்கப்பட்ட பல கமிஷன்களுடைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அதனால் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய ஆடை குறைவுதான் இதுக்கு காரணமா இருந்துச்சு. பெரும் குழு உட்கார்ந்திருக்கிற அந்த இளைஞர்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு அவங்க இவங்களை ஈழ்த்திசி பண்ணாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, ஆடைதான் காரணம் என்று பல வழக்குகளில் தீர்ப்பு கூட சொல்லப்பட்டிருக்கு. இதே உலக நடப்பு கவனத்துல கொண்டு நல்லவனா உலகம் நல்ல முறையில இயங்கணும், பெண்கள் நல்ல சுதந்திர நல்ல முறையில வாழணும், அப்படின்னா பெண்கள் தங்களை கூடுதலாக மறைத்துக் கொள்வது அவசியம் என்ற நோக்கத்தில் தான் இஸ்லாம் சற்று கூடுதலாக தனது உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று, பெண் தனது உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளை இடுகிறது. இஸ்லாம் மதத்துல கலப்பு திருமணம் ஒத்துக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அவங்க மதத்துல வந்து மத்த இதுக்கு கிளம்பி தர மாட்டாங்க. ஏன் அதனால அந்த சட்டம் மத்த மதத்துல பண்ணி தராங்க, கிறிஸ்டின் இந்து எல்லாம், ஏன் இஸ்லாம் மதத்துல ரொம்ப எதிர்க்கிறாங்க? சகோதரர் கோபியும் ஒரு நடைமுறை சார்ந்த சமூக கேள்விதான் ஒண்ணு கேட்டிருக்கிறாரு. இஸ்லாம் முஸ்லீம்கள் வந்து பெரும்பாலும் நீங்க கலப்பு திருமணத்தை ஒத்துக்கிறது இல்லையே ஏன் அப்படின்னு, ஏன்னா சிம்பிளா பதில் சொல்றதாருனா, பொதுவாவே கலப்படங்கிறது பிரச்சனையை தான் பல நேரங்களில் உருவாக்குகிறது. அது பொருளில் கலப்படமாக இருந்தாலும் சரிதான், உறவில் கலப்படமாக இருந்தாலும் சரிதான், ரெண்டுமே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும். இதுல என்ன சிக்கல், ரெண்டும் மனுஷன் தானே கலப்படம்னா வேற வேற இனத்தை சேர்த்தா கலப்படம் சொல்லுவோம், இதுல என்ன கலப்படம் நீங்க கேட்கலாம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, சாதாரண ஆரம்பத்தில் 20 வயசு 25 வயசு அந்த திருமணம் முடிவதற்கு முன்பு இருக்கிற பருவம், அந்த பருவத்தில் வந்து ஒண்ணுமே தெரியாது, புற அழகு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஒருத்தருடைய கேரக்டர், ஒருத்தரை திருமணம் செய்ய நினைத்தால் அவருடைய கேரக்டர், அவருடைய உழைக்கும் தன்மை, அவருடைய சம்பாத்தியம், அதையெல்லாம் வந்து அறிவு யோசிக்கவே செய்யாது. ஆம்பளை உங்களை ரெண்டு பேரும் பிடிச்சிருக்குதா, காதல்ங்கிற பேர்ல கல்யாணம் முடிச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு உணர்வுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. எந்த குறைகளும் தெரியாத காலகட்டம். தமிழ்ல சொல்லுவாங்களே, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அதுக்கு பிறகுதான் உண்மை விளங்கும். அது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. இவர் அவங்கள புகழ, அவங்க இவரை புகழ, இப்படியே வண்டி புகழ்ச்சியிலே ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாசம் 4 மாசத்துக்கு பிறகு யதார்த்த உலகத்துக்கு வருவோம். அது வரைக்கும் தன்னை பற்றி எந்த தவறான ஒரு மைனஸ் பாயிண்டும் தன்னுடைய எதிர்பாலினருக்கு தெரிந்துவிடக் கூடாதுன்னு மறைச்சுக்கிட்டே இருப்பான். சிகரெட் குடிக்கிறத மறைப்பாங்க, மதுபானம் குடிக்கிறத மறைப்பாங்க, தங்கள்ட்ட என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ அதையெல்லாம் மறைச்சு நம்ம ரொம்ப சுத்தமான ஒரு மாதிரி இவங்களும் காட்டிக்குவாங்க, அவங்களும் காட்டிக்குவாங்க. ஒருவேளை வெளியே தெரிஞ்சா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே தெரியாது. அந்த உடல் மீது இருக்கிற அந்த மோகம் வந்து தனியறதுக்கு கொஞ்சம் நாளாகும். தனிஞ்ச பிறகு அது வரைக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம சேர்ந்திருப்போம்னு கைகோர்த்தவர்கள், நீ ஓ மதத்துல இருந்துக்க, நான் ஏ மதத்துல இருந்துக்கிறேன், ரெண்டு பேரும் வெட்டை மாட்டு வண்டியாக வாழ்க்கையை ஓட்டுவோம்னு தத்துவம் பேசியவர்கள் 4 மாசத்துக்கு பிறகு சுயநனவு வந்ததுக்கு பிறகு பஞ்சாயத்து ஆரம்பிக்கும். என்ன பஞ்சாயத்து, இவருக்கு அப்பந்தான் இறைவனுடைய நினைப்பு இவங்களுக்கு வரும். நம்ம இறைவன் அல்லாஹ் வணங்கணுமே, அது வரைக்கும் நினப்பு இருக்காது. அப்பதான் இவருக்கு முருகனுடைய நினப்பு வரும். ஆனா நம்ம கடவுளை வணங்கணுமே, நம்ம வீட்டுல அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம், ஒரு ரூம் ரெடி பண்ணு, பிரேயர் ரூம்னு சொல்லிட்டு அங்க போய் தொழுவோன்னு இவங்க நிப்பாங்க, அங்க போய் சாமி கும்பிடுவோன்னு அவங்க நிப்பாங்க. சாமி படத்தை வச்சுட்டு தொழக்கூடாதுங்க, நீ தொழுகிற இடத்துல சாமி படம் வைக்க முடியாது, அதனால நீ தொழாத, நீ சாமி படத்தை வைக்காத ஆரம்பிச்சிருச்சா பிரச்சனை. இதுல ஆரம்பிப்பு ஒண்ணு ஒண்ணா அத்தோடு முடியாது. ரெண்டு பேரும் ரெண்டு கோணத்தில் இருக்கிறவர்கள் சேர்ந்தால் ஒன்னு ஒன்னுலயும் சிக்கல் வரும், ஒவ்வொரு பாட்டுலயும் சிக்கல் வரும். குழந்தை பிறந்துருச்சு, அடுத்த கட்டம் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறது, இது 3 மாசத்துக்கு முந்தி இருக்கிற ஸ்டேஜா இருந்தா என்னதை வேணாலும் வச்சுக்கோம், அறிவு தெரிஞ்சிருக்கிற ஸ்டேஜில் என்ன வரும், அப்பந்தான் பெத்தவங்க எல்லாரும் வந்து நிப்பாங்க. அது வரைக்கும் சண்டை போட்டு நீ எனக்கு சம்பந்தம் இல்லை ஒதுக்குன தாத்தாவும் பாட்டியும் பேரம் பிறந்துட்டாங்கல போய் எட்டி பாத்துட்டு வந்துடும், என் பிள்ளை என்ன செய்யறாலும் தெரியல. அங்க இருந்து அம்மாவை பெத்தவங்க, இங்க இருந்து தகப்பனை பெத்தவங்க, ரெண்டு பேரும் வந்து பிள்ளைய பார்க்க வர தகப்பன் காதல இவர் கடிப்பாரு, பிள்ளைக்கு என்னடா பேர் வச்சிருக்க, முஸ்தபா, அடப்பாவி, தப்பு செஞ்சதான் செஞ்ச, நம்ம சாதி சனத்தோட வளர்ப்பேன்னு பார்த்தா திரும்பவும் அங்க போய் விழுகிறியா,
உடனே இப்ப இவரு தகப்பனார் பாசம் வரும். இவ்வளவு நாளும் பிரிஞ்சிருந்த தகப்பனாரு, இவ்வளவு நாளும் பிரச்சனை பண்ணவங்க ஏத்துக்காதவங்க, பிள்ளைய வச்சு சேர வந்திருக்கிறாங்க, அதனால பிள்ளைக்கு ஈஸ்வரன் பேர் வச்சிருவோம். அங்க அவள்கிட்ட கேட்கிறது, பிள்ளைக்கு என்னமா பேரு? ஈஸ்வரன் பேரு. தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு அவளை போட்டு திட்டு. அவங்க அம்மா, சரி போனதுதான் போன, நம்ம சாதி சனத்தோடு சேர்ந்து முஸ்லீமா இருப்பேன்னு பார்த்தா நீ எங்க இப்படி பண்ணிவிட்ட, அங்க பிரச்சனை. அப்ப அவளுக்கு தாய்ப்பாசம், இவ்வளவு நாள் நம்மள பார்க்க வராத அம்மா இன்னைக்கு வந்துட்டாங்களே, அப்ப அம்மா சொல்றபடி கேப்போம். ஒண்ணு ஒண்ணுலையும் சிக்கல் துவங்கி 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 அது காலாகாலத்துக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு கேடு விளைவித்து விடும். அதனால கல்யாணம் பண்றதா இருந்தா ரெண்டு பேரும் ஒத்த கொள்கையுடையவர்கள் கல்யாணம் பண்ணுங்க. வேறுபட்ட கொள்கையுடையவர்களுக்கு மத்தியில் திருமணம் செய்து வைத்தால் சில நாட்களுக்கு இன்பகரமாக தெரியக்கூடிய அந்த வாழ்க்கை பல நாட்களுக்கு கசப்பான அனுபவமாக மாறி போயிடும், வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால அங்கிட்டு மாறிக்கிங்க. என்ன இஸ்லாம் என்ன சொல்றது, எப்படி ஒரு பெண்ணுக்காண்டி திருமணம் முடிக்க நினைக்கிறியா? அங்கிருந்து இங்கிட்டு மாறிடு, ரெண்டு பேரும் ஒரே ட்ராக்ல போயிருங்க, அவ்வளவுதான் பிரச்சனை. ரெண்டு பேரும் போற இது வந்து ஒற்றை பாதையாக இருந்து விட்டால் பிரச்சனை வராது. இந்த கோணத்தில் தான் இஸ்லாம் வந்து முஸ்லிமா இருந்தா திருமணம் முடி, இந்து இந்துவை தான் முடிக்கணும், அப்படி அப்படி பண்ணு, அல்லது இந்த இஸ்லாத்துக்கு வந்துரு. ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரே கோணத்தில் ஒரே கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கலாம் நோக்கத்தில் இஸ்லாம் இந்த சட்டத்தை உலகத்துக்கு சொல்லுங்கள். நீங்க சொல்றீங்க திருக்குறான் தான் முக்கியமானது, இதுல போட்டுக்கணும், இதே தான் பைபிள்லயும் போட்டுக்குது கீதிலையும் போட்டுக்குது, நீங்க ஏன் பிரிச்சு பேசுறீங்க? நான் இந்து, பைபிளும் படிப்பேன், சர்ச்சுக்கும் போவேன், நீங்க கூப்பிட்டு நீங்க வந்திருக்கேன், இருந்தாலும் நீங்க அது வஸ்தின்னு பேசுங்க, எல்லாம் ஒண்ணுதானே, அதுலயும் போட்டுக்கு தான் பைபிளையும் போட்டுருக்கும் கீதிலையும் போட்டுருக்கும், எதுக்கு தண்டனை சொல்றேன்? சௌர சுரேஷ் நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்கிறாரு. எல்லாருமே வந்து வேதங்கள் வைத்திருக்கிறார்கள், நீங்க குரான் வச்சிருக்கீங்க, குரான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போங்க, எல்லாத்தையும் விட குரான் தான் பெருசுங்கிற மாதிரியான தோரணையில பேசுறீங்களே, அது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை நம்ம சொல்லத்தான் செஞ்சோம், சிறந்தது உயர்ந்தது தண்ணி கரைச்சதுங்கிறதெல்லாம் சொன்னோம். சொன்னதுக்கு காரணம் பிறரை புண்படுத்துவதற்கோ அல்லது பிறரை இழிவுபடுத்தி விமர்சனம் செய்கின்ற நோக்கத்திலேயோ மனசை புண்படுத்துறதுக்கு நம்ம சொல்லல. இதன் மீது இருக்கிற அதிகப்படியான நம்பிக்கை ஒரு காரணம், இது உண்மைதான்றத புரிந்து கொண்டது ஒரு காரணம். இரண்டாவது, மற்ற வேதங்களையும் புரிந்து கொண்டதும் அதற்கு ஒரு காரணம். மற்ற வேதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க எல்லாத்திலயுமே சரியா தான் இருக்குன்னு, சரியா கிடையவே கிடையாது. சரியா இருக்குன்னு சொல்லிங்க, மேலோட்டமா பாத்துட்டு சொல்லிங்களே ஒழிய கவனத்தோடு படித்தால் அது சரியில்லைன்னு உங்க அறிவு சொல்லும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ற, ரொம்ப உள்ள டீப்பா போகல உங்களுக்கு, அது சம்பந்தமான மேலதிக தகவலுக்கு நூல் எழுதியிருக்கிறோம் பைபிள் சம்பந்தமா, இதுதான் பைபிள் என்ற தலைப்புல ஒரு நூல் எழுதியிருக்கிறோம், அதை சகோதரர் கொண்டு கொடுக்க சொல்ற, நீங்க விரிவா வாங்கி பாத்துங்க. சாம்பிளுக்கு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், பைபிளை ஓபன் பண்ணுங்க, ரொம்ப உள்ளுக்குள்ள லூக்காம தேவையோ அப்படி இப்படி ரொம்ப தேவை தேவையில்லை. என்ட்ரன்ஸ்ல ஆதி ஆகமத்தை தொடங்க, பழைய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணவொடனே ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எடுப்புல, இறைவன் இந்த உலகத்தை படைத்த அந்த வரலாறை பைபிள் பேசும். எப்படி பேசும்? முதலாம் நாள் கடவுள் வானத்தை படைத்தார், காலையுமானது மாலையுமானது. இரண்டாம் நாள் கடவுள் பூமியை படைத்தார், காலையுமானது மாலையுமானது. மூன்றாம் நாள் கடவுள் சூரியனை படைத்தார், காலையுமானது மாலையுமானது. நான்காம் நாள் சந்திரனை படைத்தார், காலையுமானது இப்படி ஒண்ணு போகும். கடைசியில ஏழாம் ஆறாம் நாள் வேலையை முடிச்சுட்டு ஏழாம் நாள் இறைவன் ஓய்வெடுத்தார். இது பைபிள்ல உள்ள செய்தி. இதுல ரொம்ப ஒரு ஒரு சாதாரண மனிதன் இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைங்கிறது அதுல தவறுகளோ முரண்பாடுகளோ அறிவுக்கு எதிரான எதுவுமே இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணுமா இல்லையா? அதுல சாதாரண நம்ம அறிவு கொண்டு சிந்திச்சு பாருங்க, காலை மாலை என்று எதை தீர்மானிப்போம், எதை வைத்து முடிவெடுப்போம்? காலை மாலை எப்போ வரும்? சூரியன் உதித்தால் காலை வரும், சூரியன் மறைந்தால் மாலை வரும். இதான காலை மாலைக்கான உலக தோன்றிய நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அளவுகோல். இவர் முதல் நாள் வானத்தை படைக்கிறார், அன்னைக்கு சூரியனே இல்ல, காலை மாச்சு மாலை மாச்சுன்னு எப்படி காலை மாலை வந்துச்சு? சூரியன் இல்லாத நாட்களில் காலை மாலை வர முடியுமா? ரெண்டாம் நாள் பூமியை படிக்கிறாரு, காலை மாச்சு மாலை எப்படி காலை மாலை ஆச்சு? இது கடவுள் வார்த்தை இல்லப்ப, வேற யாரோ மனுஷன் அவருடைய ஐடியாக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு கவிதை இடையில உள்ளுக்குள்ள எழுதியிருக்கிறாரு. கடவுள் சொன்னா இப்படி அறிவுக்கு பொருந்தா சொல்ல மாட்டார். பகுத்தறிவுக்கு சாதாரண அறிவு ஒரு கேள்வி கேட்டு எழுப்பினா கூட பதில் சொல்ல முடியாம திணறக்கூடிய பைபிள், அது உன்னதம் எப்படி ஏத்துக்க முடியும்? அறிவு பூர்வமா கேட்கிற எல்லா கேள்விக்கும் எதுல பதில் இருக்குதோ அதுதான் இறைவனின் வேதம். இறை வேதங்கிறதுக்கும் மனித வேதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அது தண்ணீரில் அதுல எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கணும், எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாது, அறிவுக்கு எதிரான எதுவும் இருக்கக்கூடாது.
அறிவியல் விஞ்ஞானத்துக்கு எதிராக எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா அதுல தெல்ல தெளிஞ்சது மாதிரி நிறைய, ஒரு மாரிஸ் புகையில் என்று சொல்லி ஒரு கிறித்தவர், அவர் வந்து பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பிரான்ஸ் நாட்டுக்காரர். அவர் ஆரம்பத்தில் குரானை படிக்கிறார், கிறித்தவ மதத்தில் மதபோதகராக இருந்தவர் குரானை படிக்கிறார். ஏன் படிக்கிறார்னா, குரானில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் எடுத்து ஒரு நூலாக எழுதி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோடு அரபி மொழியை படிச்சு குரான மூல மொழியில படிச்சு குரானை படிக்கிறார். படிச்சு முடிச்சதுக்கு பிறகு கடைசியில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பின்னாடி ஒரு நூல் எழுதுறாரு, வேற ஒரு நூல், என்ன நூல்னா விஞ்ஞான ஒளியில். அவரு பிரான்ஸ் மொழியில பிரெஞ்சில் எழுதியிருந்தாரு, அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குரானும் அப்படிங்கிற டைட்டில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அது இன்னைக்கு கூட கடைகள்ல கிடைக்கும், புத்தக கடைகள்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா கிடைக்கும். அந்த இதுல அப்படியே லைனா பட்டியல் போடுறார், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கு எதிராக என்னென்ன பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லுது, உலகம் தட்டைன்னு சொல்லுது, பூமி தட்டைங்குது. பூமி தட்டையா பைபிள்? அந்த காலத்துல வேணா பூமி தட்டைன்னு மக்கள் நினைச்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு மேல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டான் பூமி உருண்டேன்னு தெரிஞ்சு போச்சு. பூமி உருண்டேன்னு தெரிஞ்ச காலத்துல தட்டைன்னு சொன்னா அப்ப பூமியை பத்தி தெரியாத எவனோ எழுதியிருக்கலாம். பூமியை படைச்ச இறைவனா இருந்தா தட்டைன்னு சொல்லுவானா? அவன் எப்படி படைச்சாலும் அதுக்கு தெளிவா சொல்லிடலாம் தானே. அப்போ வேற யாரோ கைச்சிறக்க அன்னைக்கு திருவள்ளுவர் எழுதுன மாதிரி வேற யாரோ அந்த காலத்து நம்பிக்கை எப்படி எழுதியிருக்காங்க? ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி காலகட்டம்னு வந்துச்சு, அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் முழுக்க முழுக்க கிறித்தவர்களுடைய ஆதிக்கம் நிறைந்திருந்தது. அங்கதான் கலீலியோ பிறக்கிறார். கலீலியோவை வந்து சிறையில் அடிச்சு எரிச்சு கொன்னாங்க. எதனால கொன்னாங்க? கலீலியோ கிறித்தவர். ஏன் கொல்லப்பட்டாரு? பூமி உருண்டைங்கிற தத்துவத்தை சொன்னாராம். நீ வேதத்துக்கு எதிராக சொல்லிவிட்டாய், நீ இந்த உலகத்தில் வாழக்கூடாதுன்னு அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. உருண்டை என்பது உண்மை, ஆனால் அது அதுக்கு மாற்றமா சொல்கிறது. இது மாதிரி நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மைகளுக்கு எதிராகவே பல செய்திகள் அதுல இருக்கும் போது எல்லாம் எப்படி நீங்க ஒரே தரத்துல கொண்டு நிப்பாட்டுவீங்க? சாதாரண இன்னைக்கு இருக்கிற நான் ஒரு மனுஷன், ஒரு அறிவாளி, ஒரு விஞ்ஞானி எழுதுற செய்தி கூட அதுல இல்லையே. அதை விட தரம் தாழ்ந்ததுல இருக்குது, விஞ்ஞானத்துல தப்புந்தவருமான தகவல்ல இருக்குது. அப்ப இதை எப்படி ஏத்துக்க முடியும்னு உங்க மனசு கேட்கணுமா இல்லையா? படிச்சிருப்பீங்க, ஒரு நம்பிக்கையில படிப்போம், நல்லா தான் இருக்கும் படிப்போம். அப்ப நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் சில விஷயங்களை. எதை படிச்சாலும் குறை கண்டுபிடிக்கிற நோக்கத்தோடு படிக்கும். இப்ப நாங்க உங்களுக்கு குரானை தந்தோம்னா குரானை நம்பிக்கிட்டு படிக்கிறாங்க சொல்லவே மாட்டோம், சந்தேகத்தோடு படி, என்ன இப்படி இருக்க அப்படின்னு படிங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை தெரியும், உள்ளத்துல ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கையை தூக்கி ஓரம் கட்டி விட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கும் பொழுதுதான் சரியா தவறா என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் மற்ற வேதங்கள் நாம படித்து அறிந்த வரைக்கும் அது சம்பந்தமாக விரிவான விவாதங்கள் கூட நாங்கள் நடத்தி இருக்கிறோம். பைபிள் இறை வேதமா அப்படிங்கிற தலைப்புல எல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிறித்தவ பாதிரிமார்களை அழைத்தே அது மாதிரி விவாதங்களை நடத்திதான் இது மாதிரி நூல்களை வெளியிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க அதை குறைச்சி மதிப்பிட்டதுக்கு அதுல சில காரணங்களும் இருக்கு. வேறு மதத்தவர்களுடைய நூல்களையும் படிக்கிறோம், புராணங்களையும் படிக்கிறோம், அந்த புராணங்களில் உள்ள பல்வேறு தவறுகள் நமது கவனத்திற்கு வருகிறது. அந்த அடிப்படையில தான் நம்ம இதுல அது மாதிரி எந்த தவறையும் காணல, மற்றதுல இந்த தவறுகள் தெரிகிறது அப்படிங்கிற கருத்தை உங்கள் மத்தியில சொல்றோம். என் பேர் எல்லப்பன், நான் மேடவாக்கத்துல இருந்து வரேன். நண்பர் ஃப்ரெண்டோட கூட்டிட்டு வந்தாரு என்ன இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு. நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இறைவன் பொதுவா வந்து உலகத்தை படைச்சாருன்னு சொல்றீங்க. உலகத்தை படைச்ச இறைவன் எல்லாரையும் ஒரே மாதிரியா படைக்காத, ஏற்ற தாழ்வு, ஏழை பணக்காரன், ஏழை ஜாதி, கிறுக்க ஜாதி, அது பண்ணி எல்லாத்தையும் மதத்தை அப்படியே படைச்சு அவங்களுக்குள்ள அடிச்சுக்க. அதாவது மோஸ்ட்லியா பார்க்க போனா உலகத்துல வந்து எல்லா நாட்டை விட இந்திய கிறிஸ்தவ முஸ்லீம்க நாடுதான் அதிகம். அப்படி படிச்ச கலவர் ஒரே மாதிரியா உலகத்தை படைச்சான், நிலவை படைச்சான், சூரியனை படைச்சான், பூமியை படைச்சான், இயற்கையில தண்ணியை படைச்சான், எல்லாத்தையும் படிச்சா இறைவன் ஒரே மாதிரியா மனிதனை படிச்சு அடிச்சுக்கிற அளவுக்கே இதை படிச்சான்? அதான் நான் கேட்கற கேள்வி. சார், ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வியில ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து எதுக்கு வேறு வேறு மதங்களுக்கு இடையில சண்டை, ரெண்டாவது எல்லாத்தையும் ஒன்னா படிச்சா இந்த சண்டை இருக்காதானே அப்படிங்கிற ரெண்டு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. முதல்ல வந்து இந்த சண்டைக்கு வந்து இந்த வித்தியாசம் காரணம் இல்லை, ஃபர்ஸ்ட் அதை விளங்கிக்கணும். அது சில பேருக்கு சொல்லப்பட்ட செய்தி. சண்டைக்கு வந்து மதத்தால் பிரிஞ்சு கிடக்கிறதா சண்டைக்கு காரணம்னா, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறானே, ஒரே மதம், ஒரே தாய், ஒரே தந்தை, ஒரே ரத்த வகை, அப்படிப்பட்ட அண்ணன் தம்பிக்கு மத்தியில சொத்து தகராறு அடிச்சுக்கிறானே. அப்போ நல்ல இது மாதிரி யோசித்து பார்த்தால் சண்டைக்கு காரணம் மதங்கள் அல்ல, கருத்துக்களால் கொள்கையால் பிளவுபட்டு கிடப்பதற்கு அதுக்கும் சண்டைக்கும் சம்பந்தமே கிடையாது. சில நேரத்தில் அது காரணமா இருக்கும், ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொன்னு காரணமா இருக்கிற மாதிரி
சில நேரங்களில் சில இடங்களில் அந்த மதமும் காரணமாக இருக்கலாம். அது மட்டுமே காரணம்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா கிறித்தவ நாடுகள்ல கிறித்தவர்களுக்கு இடையில நடந்திருக்குது, முஸ்லீம் நாடுகள்ல முஸ்லீம்களுக்கு இடையில நடந்திருக்கிறது. நம்ம நாட்டுக்குள்ள எத்தனை சண்டை நடந்துச்சு, மதத்தை விட்டுருங்க. நம்ம நாடு ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்பு எப்படி இருந்துச்சு, ஒரே இந்தியாவா இருந்துச்சா? நூத்துக்கணக்கான நாடுகளா பிரிஞ்சுதான் கிடந்துச்சு. ஒரு பக்கம் சேர நாடு இருந்துச்சு, சோழ நாடு இருந்துச்சு, பாண்டிய நாடு இருந்துச்சு, கொங்கு மண்டலம் இருந்துச்சு, தொண்டை மண்டலம் இருந்துச்சு, புதுக்கோட்டை சமஸ்தானம் இருந்துச்சு. இப்படி அங்கங்கே எத்தனை நாடுகளாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியிலையும் மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. எல்லாருமே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தான் பெரும்பாலும். இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான் இந்திய தமிழக பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு சண்டை நடந்திருக்கு வரலாற்றுல படிக்கிறோமே. சேரனுக்கும் சோழனுக்கும் நடந்த சண்டைகள் எத்தனை, பாண்டியனுக்கும் சேரனுக்கும் இடையில நடந்து தோல்வி வெட்டுப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை எத்தனை. அதுக்கெல்லாம் மதமாக காரணம் ஒரே மதத்தவர்கள் தான். அவங்களுக்கு இடையில வெட்டிக்கிட்டாங்க குத்திக்கிட்டாங்க. கிறிஸ்தவ நாடுகள் எத்தனை, கிறிஸ்தவ அமெரிக்கா எத்தனை கிறிஸ்தவ நாடுகள் மீது குண்டு போட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கு மதமாக காரணம். மதமும் சில நேரங்களில் காரணமாக இருக்கலாம் ஒத்துக்கமே உரிய இது மாதிரி பிரிவுகள் மத வேற்றுமைகள் தான் சண்டைக்கு காரணம் என்பதை ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படி ஒத்துக்கொண்டால் ஒரு ஜாதியினரிடத்தில் ஒரு மதத்தவரிடத்திலே சண்டை இல்லைன்னு ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டு அதை சொல்ல வேண்டும். ஒரு மதத்தை பின்பற்றக்கூடிய அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே சண்டை இல்லை என்பதை சொல்லிவிட்டு அதை சொல்லணும். அதை உலகத்தை நடப்போச்சு பார்த்தா அது தப்புன்னு விளங்குது ஒரு செய்தி. ரெண்டாவது என்னன்னா எதுக்கு சரி அந்த அதை விட்டுருவோம். ஏன் இப்படி ஏற்றத்தாளோட பழைக்கிறார்? ஒருத்தர் நல்ல பெரிய பணக்காரனாக்கி இருக்கிறார், ஒருத்தனை ஒண்ணுமில்லாம சோத்துக்கு கஷ்டப்பட வச்சிருக்கிறாரு, ஒருத்தனை பெரிய அறிவாளியாக்கி டாக்டர் ஆக்கி ஊசி போட வச்சு ஒரு கஷ்டம் இல்லாம லேசா கிறுக்கி கொடுத்து ஆயிரம் ஆயிரம் சம்பாதிக்க வைக்கிறாரு, இன்னொருத்தனை ஒண்ணுமில்லாம நோயாளியாக்கி நோஞ்சானாக்கி அவன் போய் ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்ட வைக்கிறாரு. ஏன் இப்படி ஏற்றத்தாழ்வுகள் என்று சொன்னால், இந்த உலகம் இயங்கணும்னா ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் உலகம் அமையும். நான் தத்துவமா சொல்றேன், யதார்த்தமா நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த ஏற்றத்தாழ்வு மட்டும் கடவுள் படைக்கலன்னு வச்சுக்குவோம், இன்னைக்கு இத்தனை பேருக்கு உட்கார்ந்துருக்க மாட்டோம். உலகம் கட்டாந்த ரேத்தங்களும் இந்த உலகம். மனுஷன் பத்தி எப்படி சொல்லுவாங்க, மனிதன் ஒரு சோசியல் அனிமல், ஒரு சமூக விலங்கு. சமூக விலங்குனா என்ன, ஒரு கூட்டா சேர்ந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து நிற்கிற விதத்தில் தான் மனித விலங்கு இருக்கிறது, மனித உயிர் இருக்கிறது. ஒருத்தர் எல்லாத்தையும் ஒரே ஸ்டேஜில் வச்சுட்டா ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏழை இலை இல்ல, சோத்துக்கு கஷ்டப்படுறவங்களே கிடையாது, எல்லாத்தையும் 5 மில்லியன் ஒவ்வொருத்தனுக்கும், என் பேர்ல 5 மில்லியன் இருக்கு, இவர் பேர்ல 5 மில்லியன் இருக்கு, சகோதர பேர்ல 5 மில்லியன் இருக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லாரு பேர்ல 5 மில்லியன் இருக்கு, பெரிய கோடி சொன்னா இருக்கணும் எல்லாருமே. இப்ப நம்ம சாப்பிட நம்ம பூவாவுக்கு வயல்ல இறங்கி நாத்து நடணுமே, யார் நடுறது, யார போய் கூப்பிடுறீயே, இவரை கூப்பிட்டா அவரு சொல்லுவாரு நானும் 5 கோடி சொல்லா உன் வயத்துல இருந்து நான் வேலை செய்யணுமா, நீ ஏன் வயலுக்கு வாம்பார், என்ன கூப்பிடுறிய, நான் ஒத்துக்கோனா, நான் மட்டும் உன்னோட குறைஞ்சவனா, என்ன வந்து என்ன கூப்பிடுற தேவனே, நீ ஏன் வேலைக்கு வா, நான் கூட 10 ரூபா போட்டு தரேன் நான் சொல்லுவேன். என்னதுக்கு ஆறுது, நம்ம ஒருவர் பொருளாதாரத்துல கீழே இருந்தால் அவரு நாத்து நடுறதுக்கு ஹெல்ப் பண்ண வருவாரு, அவருக்கு இவர் பொருளாதார உதவி செய்வார். பணத்தில செல்வத்தை கூட்டி கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறவர், பணம் குறைந்தவருக்கு அவர்கிட்ட ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு இவர் ஒரு பொருளை அவருக்கு கொடுப்பார், இவர் அவருக்கு ஒரு உதவி செய்கிறார், அவர் இவருக்கு ஒரு உதவி செய்கிறார். இப்படித்தான் நடக்க முடியும். இல்ல எல்லாரும் தான் வேலையை தானே பார்த்துக்கணும்னு சூழல் ஏற்பட்டால் நான் சட்டை போடணும், ஏன் சட்டைய நானே ரெடி பண்ணி நானே தச்சு நானே சாயம் போட்டு நானே உடுத்திக்கிட்டு வாழ முடியுமா, ஏன் சாப்பாட்டுக்கு நானே பயிரிட்டு நானே அறுவடை செஞ்சு நானே நெல் ஊத்தி நானே சோறாக்கி என்னால சாப்பிட முடியுமா? ஒன் எதையுமே செய்ய முடியாது. ஏன் கெட்டிடத்தை வீட்டை நானே கட்டிக்கிட்டு வாழ முடியுமா, ஃபேனை நானே ரெடி பண்ணி போட முடியுமா, என் மைக்க நானே உருவாக்க முடியுமா? எல்லாத்தையும் அவனவன் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தனும் இன்னொருத்தன் ஒரு வேலையை செய்வான், அவன்கிட்ட அந்த உதவி வாங்கிக்க, ஒருத்தன் ஒண்ணு எக்ஸ்பெக்டா இருப்பான் அவன்கிட்ட அந்த உதவி வாங்கிக்க, ஒருத்தவனோட மேல இருப்பான் அறிவுல பெரியவனா இருக்கிறவன் அறிவை வாங்கிக்க, உடல் பலத்துல பெரியவனா இருக்கவன வந்து கல் அள்ளி தூக்கி போடுன்னு பலத்தை வாங்கிக்க, டாக்டரா இருக்கிறவன் போய் மருத்துவத்தை வாங்கிக்க, நோயாளியா இருக்கிறவன் காசை வாங்கிக்க, இவன் அதை கூட அவன்றது இதை வாங்கிக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஏற்றத்தாழ்வோடு இருக்கிற காரணத்தினால்தான் இவர் அவர்கிட்ட போறாரு அவர் இவர்கிட்ட வர்றாரு. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா உலகம் இயங்க வேலை செய்ய ஆள் இருக்காது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, எல்லாம் செத்து சுண்ணாம போயிடும். இது தேவையா இல்லையா, ஏற்றத்தாழ்வு என்பது அவசியமா இல்லை. உலகம் இறைவன் வந்து இந்த உலகத்துக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், அவர் செஞ்ச பெரிய கிருபை ஏற்றத்தாழ்வோடு பறைச்சிடும்.
அது இல்லாம இருந்திருந்தா நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதுக்காகத்தான் இறைவன் பெரிய அறிவாளி, புத்திசாலி, ஞானம் நிறைந்தவன். சும்மா ஏனோதானம் படைக்கிறவர் இல்ல. இவ்வளவு பெரிய மூளையை படைச்சவரு, பிரம்மாண்டமான சூரியனை சந்திரனை படைச்சவரு, ஆகாயத்தில் இதையெல்லாம் அப்படி மிதக்க விட்டவரு, அவரு இதுல போய் தப்பு செய்வாரா? கரெக்டா தான் படைச்சிருக்கிறார். ஏற்றத்தாழ்வுதான் மனித வாழ்க்கையை சீராக கொண்டு போக முடியும். ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்னால் மனிதர்கள் உலகத்தில் வாழ முடியாது. அதுக்காகத்தான் இது ஏற்றத்தாழ்வு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள், புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள், இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள் இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, போன் 0442251522 6. Allah.